கலைக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட திரையுலக மேதை திரு எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். சிங்கத்துக்கு பாலுடா, சிறுத்தைக்கு காலுடா, சிங்க
சடுகுடு 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 வீரனுக்கும் வீரனுண்டு வீரையா என்னை விளையாட்டில் ஜெயிச்சவங்க யாரையா சக்தியுள்ள மனுஷனுக்கு ராமையா எந்த சபையிலையும் இடம் இருக்கு சோமையா கைபலத்தை நம்புறையா முத்தையா நான் கல்லுலையும் நார் உரிப்பேன் பாறையா நூலை கட்டி மலையெழுப்பேன் முத்தையா சும்மா நூறு பேரை சேர்த்திழுப்பேன் பாறையா 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 அடையவங்கிட்ட நீ கயிறு விட்டே ராமையா இது ஏற்கனவே திருச்சி வச்ச கயிறையா நூலை கட்டி மலை இழுக்கும் வீரையா உன் கால கட்டி நான் இழுப்பேன் பாறையா 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 நீ ஜெயிக்கலன்னா உன் காலையை தேய்ச்சு குளிப்பாட்டுறேன்.
நீ ஜெயிக்கலன்னா அது அப்புறம் பாத்துக்கல ஐயா. ஆ ஆட்ரே முனிசிபையா, அந்த ரெங்க உங்ககிட்ட வாங்கின கடனை ரெண்டு நாள் தள்ளி தர்றேன்னு சொல்றான். என்னது ரெண்டு நாள் தள்ளி தர்றேங்கறானா? சரி ஐயா, அந்த ரெண்டு நாளைக்கு ரெண்டு மாசம் வட்டியை சேர்த்து கொடுக்க சொல்ற. ரெண்டு நாளைக்கு ரெண்டு மாசம் வட்டிங்களா? ஏப்பா நீ ஏன் கொடுக்க போற? சரி பண்ண வேண்டாம் ஐயா, அவன் நினைத்து எனக்கு எடுத்து கொடுக்க சொல்ற. இது நியாயம் தான்? நியாயம் தாங்க. கும்பிடுறாங்க என்ன மணியா? ரேக்கலா பந்தயத்துக்கு நம்ம குட்டைய தயார் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? நல்லா தயார் பண்ணிட்டேங்க. ஏன்னா இந்த வருஷமும் நாம தான் பட்டு துண்டையும் பணம் முடிச்சா வாங்கணும். வாங்கலாங்க. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிறேன், உங்க அண்ணமாவ முத்தைய இந்த வருஷம் பந்தயத்துல கலந்துக்கிறானுங்களாம். பம்புக்கு வர ஆரம்பிச்சிட்டானா? ஆமாங்க, அவன் வண்டியில உட்கார்ந்தா நம்ம கால முந்தி வர்றது சந்தேகம்ங்க. அப்படியா முனியா? அந்த முத்தையன் பயல நம்ம சும்மா விடப்படாது. நம்ம கால முன்னால வந்தா பார். அப்படி இல்ல இங்க வா. மாட்டை நல்லா தடவி கொடு. கந்தா நீங்க நம்ம நீலமணியை நல்லா தட்டி கொடு. முனியா
குழந்தை என்ன கேக்குது? யார் இது? மருதூர் சமஸ்தானத்து இளையராணி. உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. என் பேர் முத்தையாங்க. மிஸ்டர் முத்தையா, ஐ அம் கிளட் டு மீட் யூ. நான் இந்த கிராமம் தானுங்க. ஏ மேன், முத்தையா அது நெக்ஸ்ட் டவுன் இது. அந்த லேடி எங்க? அவங்க அங்க இருக்காங்க ராணி. ஆல் ரைட், நான் வர்றேன். அடேப்பா, என்ன பேச்சு பேசுறியா? ராஜாவோட குட்டி இல்ல மரகதம். என்னம்மா? பரவாயில்லப்பா, தோத்தாலும் சரியான ஆம்பளை கிட்ட தானே தோத்துருக்கேன். பரவாயில்ல, நானே நீலமணிய வண்டியில புட்டி பழகி இருந்தேன்னா நான் தான் முதல்ல வந்திருப்பேன் தெரியுமா? வேர்வை துடைச்சு விடுமா. மேடம், மேடம், உங்க துணிச்சல பார்த்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருந்தா நீங்களே முன்னாடி வந்திருக்கலாம். பரவாயில்ல, அடுத்த ரேஸ்ல ஃபர்ஸ்டா வந்துடுங்க. வந்துடுறேன். பை பை. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு வண்டி பந்தயத்துல முத்தையா ஜெயிச்சிட்டதுனால உங்க சார்பா இந்த பணமுடிப்பையும் இந்த பட்டு துண்டையும் அந்த தம்பிக்கே கொடுக்கறேன். மரகதம், என்னம்மா இது? நீ என் கை தட்டுற? யாரா இருந்தா என்னப்பா, பந்தயத்துல ஜெயிச்சுட்டா அவங்கள பாராட்ட வேண்டியதானே? வணக்கம் ஐயா. நல்லா இருப்பா? நல்லா இரு. வணக்கம்மா. பெரிய இடத்தை விட்டு பொண்ணு வேணும்னா பணம் வேண்டாமா? பாரு,
இது மேலேயே ஒரு கையெழுத்து போடும். அம்மா இப்ப பாத்தீங்களா, வெறுந்தாள் பில்ல வேற ஒட்டி இருக்கு. இதுல நான் கையெழுத்து போடணுமா? போட்டு கொடுப்பா. உங்க சித்தப்பா உன்ன மோசம் பண்ணாம போறாங்க. ஐயோ, எங்க அண்ணின்னா அண்ணி அண்ணிதான். ஏ பாக்கம், இன்னும் என்ன உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் தாயத்துக்கு ஏதாவது கூடி. பரவாயில்லைங்க, நாங்க சாப்பிட்டுதான் வந்தோம். சரி அவ முத்தையா, நாங்க பண்ணையார வீட்டுக்கு போய் என்ன பாரு, ஒரே கிளிசலா இருக்கு. இதோ அங்க போறதா மறிப்பாங்களா? என்னப்பா அந்த பட்டு துண்டை கொடு. இதையா குடுப்பா, பெரியவங்க கேக்குறாங்கல்ல குடு. அதானே அங்க போகணும்னா மதிப்பா போகணுமா இல்லையா? கொடு, உன் விஷயம். துண்டை கூட விடாதீங்க, மரியாதைய கொடுறா. டே பர்றா, எப்படி நல்லா இருக்கு? குடு குடு பகர மாதிரி. அங்க வர பாக்கியம் வர சொன்னமா. ஆமா ஆமா, நான் கூட பார்த்தேன். நல்ல கெட்டிக்கார பையனா தான் தெரியுது, கண்ணுக்கு அழகாவும் இருந்தான். ஆனா பந்தயத்துல ஜெயிச்சது உங்க அண்ணன் மகன் தான் இப்ப நீங்க சொல்லித்தான் தெரியும். அவனுக்குங்க இந்த ரேக்கலா வண்டி ஓட்டுறது, மாடு பிடிக்கிறது, சிலம்பம் விளையாடுறது, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கமா போச்சுங்க. இதெல்லாம் வீர விளையாட்டுகள் தானே, அதுவும் கொஞ்சம் தேவைதான், அதுல ஒண்ணு தப்பு இல்லை. அதோட இந்த வயசுல அப்படித்தான் இருக்கும், எல்லாம் போக போக சரியா போயிடும். அது சரி, உங்க அண்ணன் மகன் என்ன படிச்சிருக்காரு? கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி என்ன கேள்வி கேட்டாருன்னு இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? இதுக்காகத்தான் அப்பவே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சும்மா சொல்லுங்க. அந்த பையனுக்குங்க மூணாம் காசுக்கு மேல ஒரு எழுத்து கூட நம்ம மூளையில ஏறலீங்க. அப்படியா? அதுல பாருங்க, சின்ன வயசுல தகப்பனை தட்டி வாயில் போட்டுக்கிட்டான். உதவாக்கிற பய தலையெழுத்தும் சரியில்லை, தாய்க்கும் பொறுப்பு இல்ல, செல்லத்தை கொடுத்த பயல செல்லா காசாக்கிட்டாங்க. அப்படின்னா ஒன்னும் படிச்சு பாஸ் பண்ணல? பாஸும் பண்ணல, ஃபெயிலும் பண்ணல. படிச்சிருந்தா தானுங்களே. ஏன் பிள்ளை, அந்த பயலுக்கும் படிப்பு வந்திருந்தா இந்த வயசுல நம்ம பயலோட காலேஜில் படிச்சிருந்திருப்பாங்கல்ல? அப்போ உங்க மகன் காலேஜில் படிக்கிறாரா? ஆமாங்க, அவன் வெளியூரில் படிக்கிறான். என்ன படிக்கிறாரு? என்ன படிக்கிறாரு? 20வது கிளாஸோ 30வது கிளாஸோ? ஏண்டி எத்தனாவது கிளாஸ் படிக்கிறாரு? அவன் என்ன படிக்கிறானோ எனக்கு என்னங்க தெரியும். அது சரி, உங்க அண்ணன் மகனுக்கு நிலபுலம் ஏதாவது இருக்கா? ஊர்ல இருக்கிற நிலம் அத்தனை அவனுடையதான். இன்னைக்கு ஒரு நேரத்துல சிலம்பம் விளையாடுவான், நாளைக்கு ஒரு நேரத்துல சடுகுடு விளையாடுவான். ஆக படிப்பும் கிடையாது, நிலமும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, ஏன்னு கேட்க நாதையும் கிடையாது. இந்த நிலைமையில அவருக்கு பொண்ணு கேட்க நீங்க எதுக்காக வந்தீங்க? மாட்டேன்னு சொன்னா அவங்க அம்மா மண்ணள்ளி தூத்துவா, அந்த பையன் என் முழங்கால ஒடிக்கிறதுக்காக தேடிட்டு வருவான். அவ்வளவு பொல்லாதவங்களா? அதை ஏன் கேக்குறீங்க? வளர்க்க தெரியாம வளர்த்து போக்கிரியாக்கிட்டாங்க. இல்ல போனா இருக்கிற அஞ்சுமா நிலத்துக்குள்ள புல்லு முளைக்க விட்டுட்டு வண்டி பந்தயத்துல கலந்துக்குவானா? பாடுபட்டு விவசாயம் பண்ணா ரெண்டு கிழமாவது கிடைக்காதுங்களா? கடன் வாங்க வேண்டிய பிரமேயம் இருக்குமா? என்ன நான் சொல்றேன், இருக்கிறது அஞ்சுமா நிலம், கடன் வேற, படிப்போ பூஜ்யம். விஷயத்தை நல்லா விளங்க சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம், ஒன்னே கொடுத்தா கொடுங்க, இல்ல போனா இல்லன்னு சொல்லுங்க. நாளைக்கு கிராமன்ஷிப் வார்த்தையை கேட்டு என் பொண்ணை கொடுத்துட்டேன். அப்படி ஆயி போச்சு, இப்படி ஆயி போச்சுன்னு எம்எல்ஏ குற்றம் சொன்னாருங்க. ஆமா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வரணுங்கப்போ. என்னங்க அது கையில படம்? இது என் பையன் போட்டவங்க. இங்கிருந்து போற பாதாலே அவனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு போகலாம்னு தான் கையோட போட்டவங்க கொண்டு வந்தேன். எங்க அதை இப்படி கொடுங்க. பையன் ரொம்ப யோக்கியமானவன், வீர துணிஞ்ச தலைய நிமிர மாட்டான், நேர்ல பார்த்தா ரொம்ப லட்சணமா இருப்பான். ஆனா போட்டோக்காரன் கொஞ்சம் கெடுத்துட்டு. முன்சி பையா, உங்க பையனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் பொருத்தம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கல்யாணத்துக்குங்களா? பாருங்க, கடவுள் புண்ணியத்துல 100 வேலி நிலம், நிறைய பணம் எல்லாம் இருக்குதுங்க. எனக்கு அப்புறம் அத்தனையும் என் பொண்ணுக்குத்தானே சொந்தம். பணம் கிடைக்குதுங்க, உங்களே மாதிரி பெரிய மனுஷாட்கள் கிடைக்கணுங்களே. எதுல நீ என்ன சொல்ற? என்னங்க நீங்க பாட்டு சும்மா அவ்வளவு பெரிய மனுஷன் கேக்குறாரு, நம்ம எப்படி மாட்டேன்றது? ஐயா ஐயா, எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நாங்க மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்ங்க, ரொம்ப சந்தோஷம். அம்மா, இன்னைக்கு 10வது நாளே ஒரு நல்ல முகூர்த்த நாள் வருது, அன்னைக்கே கல்யாணத்தை நடத்திடலாம்னு நினைக்கிறேன்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணுமே நினைக்கலீங்களே, உங்க இஷ்ட பிரகாரம் செய்யுங்க, இஷ்ட பிரகாரம் செய்யுங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னமா சொல்ற? வேண்டாம்னா வேண்டாம். இந்த விவரத்தை நீ போய் அப்பா கிட்ட சொல்லு. நீ வந்து சொல்லு, நான் சொல்ல மாட்டேன், நீயே போய் சொல்லு. அப்ப நாங்க வரவங்க நல்லது, மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆரம்பிங்க. அப்படியே செய்ய வரதுங்களா? வரங்க வரதுங்களா? என்னங்க உங்க பொண்ணு சொல்றது கேட்டீங்களா? என்ன சொல்லுது? இப்ப கல்யாணமே வேண்டாமா? சிவகாமி, பொண்ணுங்க கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா சீக்கிரமா செய்யுங்கன்னு அர்த்தம், புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் ஜோசியரை பாத்துட்டு வரேன். போறகாரி என்னாச்சு, எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? எங்கப்பா பேசி முடிக்கிறது? உன் பேரை சொன்னதான் பொண்ணு தகப்பனாரு சீறி விழுகிறாரு. சீறி விழுகிறாரா? ஏன்? உனக்கு படிப்பு இல்லையா? அதிலும் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு திரியறியா? அதனால அதனால உனக்கு அவரு பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரா? என்ன விளையாடுறீங்களா? நான் ஏதா உங்ககிட்ட விளையாடுறேன்? வேணும்னா என் மகன் வேறுசாமிக்கு அவர் பொண்ணை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நானும் முதல் முதல் பேசக்கூடிய கல்யாண பேச்சு தடைபடக்கூடாதுன்னு என் பையனுக்கே பேச முடிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி நினைச்சேன், உங்களை அனுப்பும் போதே இந்த மாதிரி ஏதாவது நாடகம் ஆடிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நடத்துங்க, உங்க கல்யாணத்தை நல்லா நடத்துங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு பார்த்த பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கனவு கூட காணாதீங்க. சித்தப்பா, நான் ஒண்ணு சொல்றேன், அந்த பண்ணையார் மக மரகத கழுத்துல நான் தாலி கட்டல. என் பேர் முத்தையல்ல, உங்க அண்ணன் மகையில நான் வரேன். என்ன பய என்கிட்ட சவால் விட்டுட்டு போறான்? உடனடியா புறப்பட்டு வர சொல்லி ஒரு தந்தையை போடு. யாருக்குங்க? என் மகன் சாமிக்கு. சத்தியமா செத்ததுக்கு அப்புறம் சாவித்திரி அம்மனும் தர்க்கம் ஆடுறாங்களே, அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஒத்திக்க ஆரம்பம். நேற்று மாதிரி கட்டையை தடவாம சுத்தமா வாசி. விண்டலமும் மண்டலமும் மெண்டி செய்யடங்களும் விளங்க நீதி மார்க்கம் எடுப்பேன். விண்டலமும் மண்டலமும் மெண்டி செய்யடங்களும் விளங்க நீதி மார்க்கம் எடுப்பேன். நல்ல வேத வீதி படித்தானே நடப்போரை மேலுலகம் விடுப்பேன். நெறிவிட்ட துஷ்டர்களை கட்டி வந்து நரகத்தினிலே விடுப்பேன். உயிர் வேதனை மிகவும் கொடுப்பேன், துண்டாய் வெட்டி வெட்டி உடல் கெடுப்பேன். இன்னும் மேலும் மேலும் பாவிகளை காண கோபம் ஆகி வெவ்வேறாக்கினைகள் செய்ய தொடுப்பேன். விண்டலமும் மண்டலமும் மெண்டி செய்யடங்களும் விளங்க நீதி மார்க்கம் எடுப்பேன், எடுப்பேன், எடுப்பேன். தர்மன் என் பேர், இவ்விடம் வந்ததே நீ, இவன் உயிர் பற்றி நேன் பாதம் பணிந்தேன், பொய்யாது நான் மொழிந்தேன், பையாது உயிர் கவர்ந்தேன். ஒழுங்க
அம்மா வந்தா சுந்தரி சத்தியமா உயிரை வேணும்னாலும் கொடுத்துறேன். நீ வசனத்தை வளராம பேசு. இப்ப என்ன நாடகமா நடத்துறோம்? ஒத்திகை தானே பாக்கோம். அஞ்சுல விளையாட்டு ஐம்பதுல விளையும். ஒத்திகையில வரதா நாடகத்திலயும் வரும். சார் வந்தாவ தந்தி சார். எவருக்கே தந்தியா? கவலை இல்லை.
மாட்டேங்குது. இந்த கல்யாணமே வேண்டான்னு சதா அழுதுகிட்டே இருக்குங்க. சிவகாமி, ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்துட்டோம், நம்ம விட்டு பிரியணுமேங்கிற கவலையில கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசத்தான் செய்யும். நீதான் சமாதானப்படுத்தணும். அப்பா, இந்த கல்யாணத்தை உடனடியே நிறுத்துறீங்களா இல்லையா? என்னம்மா இது, இன்னும் விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? ஏற்பாடெல்லாம் செய்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தையாவது நிறுத்துறதாவது? நீங்க எனக்கு கல்யாணம் செய்து வைக்கலப்பா, கழுத்தை பிடிச்சே கழுத்துல தள்ளுறீங்க. மரகதம், அப்படி எல்லாம் பேசாதம்மா, உனக்கு நல்லதாத்தான் நான் செய்து வைக்கிறேன். நீங்க எனக்கு நல்லதா செய்யறீங்க? நல்லகாலம் பிறக்குது. இந்த வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, நல்ல காரியம் நடக்க போகுது. பொண்ணு நினைச்சதெல்லாம் முடிய போகுது, பொண்ணு நினைச்சதெல்லாம் முடிய போகுது. நல்லகாலம் பிறக்குது. எங்கிருந்த ஏன் நல்ல காலம் பிறக்குது? எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் இந்த வீட்டுல நடக்க போகுது. நல்ல காலம் பிறக்குதா? நல்ல காலம் போயா? நீங்களா? அப்பா கிட்ட கல்யாணம் வேணான்னு சொல்லாதே, கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பொண்ணு கல்யாணமே வேண்டாங்குது, நீதான் கொஞ்சம் புத்தி பத்தி சொல்ல. கல்யாணம் வேணாம்னு சொன்னாத தாயே, கல்யாணம் வேணாம்னு சொன்னாத தாயே, சம்மதோன்னு சொல்லு, சம்மதோன்னு சொல்லு. உன் புருஷ ஒண்ணு முத்தா வாழவப்பா, முத்தா வாழவப்பா. என்னம்மா பேசாம போற? பேசாம போகாத தாய, சம்மதம்னு சொல்லு, சம்மதம்னு சொல்லு. சரிப்பா, உங்க இஷ்டம். பாத்தீங்களா, பெத்தவங்க எத்தனை தடவை சொன்னோம், அப்பெல்லாம் மறுத்து பேசிட்டு இப்ப இந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது சரின்னு சொல்லிடுச்ச. எப்படியோ பொண்ணு சரின்னு சொல்லிட்டது இல்ல, அது போதும். பொண்ணு மரம் போல கல்யாணம் நடக்கும், பொண்ணு மரம் போல கல்யாணம் நடக்கும். என்னங்க நல்ல நாள் அதுவுமா, அந்த ஆளை வெறும் கையாவை அனுப்புறது? ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. கல்யாணம் முடியட்டும் தாயே, நான் மொத்தம் வாங்கிக்கிறேன், நான் மொத்தம் வாங்கிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு புது பொண்ணு வரப்போகுது, இந்த வீட்டுக்கு புது பொண்ணு வரப்போகுது. உன் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது. எங்க ஐயா, என் மகன் பேர சொன்னாதான் பொண்ணு கூட தர மாட்டேங்கிறாங்களே, அவ்வளவு பொறுப்பு இல்லாதவனா போயிட்டானே. ஐயோ அப்படி சொல்லாத தாயி, பொறுப்புள்ள பையன் உன் மகன், புத்திசாலி பையன், தங்க கம்பி உன் மகன், தங்க கம்பி. கள்ளங்கபடி இல்லாதவன் தான், பண்ணையார் மகளை கட்டணும்னு அவனுக்கும் ஆசைதான். என்ன பண்றது, பிராப்தம் இல்லையே. பிராப்தம் இருக்குது. பண்ணையார் பொண்ணுக்கு உங்க பையன் மேல பிரியம் இருக்குது. சூடு செஞ்ச கும்பல்லாம் தலைபுரிய போகுது. பண்ணையார் மகள் கழுத்துல உங்க பையன் தாலி கட்டத்தான் போறா. எம்மா மரத்துல அதிகம்மா, எம்மா 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 ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, எம்மா எம்மா. முத்தையா, மரகதம் கழுத்துல தாலி கட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிப்பா, அப்படியே தை, ஆண்டவன் உனக்கு என்னைக்கும் துணை இருப்பாரு. ரொம்ப சந்தோஷம். மரகதம், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துட மாட்டியே, இப்ப மறக்க மாட்டேன்னு தான் சொல்லுவா. கொஞ்சம் சும்மா இருங்களேன். சும்மா இருக்கிறதா? இன்னும் எவ்வளவு அலங்காரம் பாக்கி இருக்கு. மறந்தே போயிட்டேன். அம்மா உங்களை எல்லாரையும் அவசரமா கீழே வர சொன்னாங்க, போய் என்னன்னு கேட்டுவாங்க. சொல்றேன் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். சொல்லுங்க. இதோ சிவகாமி,
மரகதத்தை கூட்டிட்டு வர சொல்லு. போய் சீக்கிரம் மரகதத்தை கூட்டி வாங்க. ஊர் பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு 100 ரூபாய் அபராதத்தை உடனடியா கட்டணும். இது பஞ்சாயத்து
அடி விழுவ மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், அபராதம் கட்ட மாட்டேன். நீங்க செஞ்சறத செஞ்சுக்கங்க. பஞ்சாயத்தார் பேச்சுக்கு நீ கட்டுப்படல, உன்னை ஊரை விட்டு விலக்கி வச்ச மாட்டேன். விலக்கி வச்சிட்டுமே குடி முடிவு போயிடுமா, இல்ல நாங்க செத்து போயிடுவோமா? சும்மா இருமா, இந்த ஊர்ல அடிக்கிற காத்து நம்ம வேலை அடிக்காம போயிடுமா, இல்ல இவங்க இருக்கிற இடத்துல பெயர மழை நாம இருக்கிற இடத்துல பெயராம போயிடுமா? தாங்க ஐயா, பஞ்சாயம் தப்பு செய்யறவங்களே சபைக்கு மத்தியில இருக்கும் போது தர்ம நியாயத்தை நான் எதிர்பார்க்க முடியுமா? என்கிட்ட காசு பணம் இல்லையா, ஆனா என் மனசுல சத்தியம் இருக்கு, நல்ல மனசு இருக்கு. நீங்க என்னமோ இந்த ஊரே உங்க கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊருக்கு மேல உலகத்துக்கு மேல ஒருத்தர் இருக்கா ஐயா, அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் அவரை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நடக்க அப்படி நடக்கட்டும், என்ன ஒண்ணு அசத்திக்க முடியாது. பாமரகம் என்ன அது, கூத்து நடக்க மாதிரி எல்லாரும் அவன் வாய பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பஞ்சாயத்தாறு முடிவை சொல்லுங்க ஐயா. ஊராருக்கு ஒரு நிபந்தனை, வீரனூர் ராமலிங்க மகன் முத்தையா ஊர் நியாயத்துக்கு கட்டுப்படாதனால அவனையும் அவன் குடும்பத்தாரையும் ஊரை விட்டே விலக்கி வச்சிருக்கும். போட்ட அபராத தொகையை செலுத்தி மன்னிப்பு கேட்கிற வரையிலும் ஊருக்குள்ள யாரும் அவங்களுக்கு அடுப்புக்கு நெருப்போ குடிக்க தண்ணீரோ வாழ்வுக்கோ சாவுக்கோ எதிலும் யாரும் கலந்துக்க கூடாது. இது பஞ்சாயத்தார் உத்தரவு. இதெல்லாம் தீர்ப்பு. ஏன் கத்துறீங்க, ஏன் கத்துறீங்க? இருங்க அப்பா வரட்டும், எல்லாம் தீர்த்தி தர்றேன். என்ன பாருங்க, இங்க கல்யாணத்துக்கு வேலை வெட்டி செஞ்சவங்க எல்லாம் காசு காசு உயிரை வாங்குறாங்க, நீங்க பாட்டுக்கு பஞ்சாயத்துல போய் உட்கார்ந்துட்டு சாவகாசமா வர்றீங்க. இவனுங்க கேக்குற கேள்வி நாக்க பிடிங்க கிட்டு சாகலாமான் இருக்குது. சாவியை கொடுங்கப்பா, பணத்தை எடுத்துட்டு வரேன். ஏய் கிரணியனுக்கு பிரகலாதனா பிறக்க வேண்டிய பாயா, எனக்கு மகனா வந்து பிறந்து என் பிராணனை வாங்குறேன். சாவியை எடுங்கப்பா. போய் ஒரு 50 ரூபாய் எடுத்து தலைய சுத்தி விட்டதி. என்னங்க அப்படி சலிச்சுக்கிட்டு கொடுக்குறீங்க? நாங்க பாடுபட்டு வேலை செய்யல, சும்மாவா கொடுக்குறீங்க? செஞ்சீங்க செஞ்சீங்க, நல்லா செஞ்சீங்க. அப்பா கைராசிக்கார புண்ணியவான்களா, எங்கேயாவது கல்யாணம் நடக்கும் போது எல்லாரும் ஒன்னா போய் நில்லுங்க, உருப்படி ஆட மாட்டேன். வெளியா மூஞ்சிக்கார பசங்க என்னங்க, பையன் சாதிப்பத்தை என்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு போறது பின்புற வழியா ஓடுறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாம தான் எப்ப கத்துக்கிறது? எங்க உங்களுக்கு இது சரி பண்ண தெரியாது? ஏன் தெரியாது?
வேலை தெரிஞ்சவெல்லாம் கத்துக்கிட்டேதான் பிறந்துட்டானா, நானும் கத்துக்கிறேன். புடி பிள்ளை என்ன புரிய பிடிக்கிறியா? நல்லா பிடி, உதவி செய்ய சுடுதா, நல்லா பிடி. தலையில உட்காந்து அடடு. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குதே. என்னது? எல்லாத்தையும் ஒன்னா சொல்லிடுங்க. கலப்பையை சரிப்படுத்தினால் நிலத்துல உழுவ முடியாத. ஏன், அதுவும் பழக்கம் இல்லையா உங்களுக்கு? எப்படி ஏறு கட்டுறது? முருகா, காளையை பூட்டி ஏற ஓட்ட வேண்டியது தானே. இது கூட சொல்லித்தரணும். அதை சொல்லல. நான் உங்க அப்பா மாதிரி பெரிய பண்ணக்காரனா, என்கிட்ட இருக்கிறதே ஒரு காளை தான். அத சொன்னேன். ஆமா, அதுக்கு என்ன செய்யறது? நீலமணி, எங்க போற? தெய்வம் நம்ம பக்கம் தாங்க துணை இருக்கு. காலை இல்லைன்னு கவலைப்பட்டீங்கல்ல, காப்பாத்துறதுக்கு என் நீலமணியே வந்து நிக்கிறேன். அது உங்க அப்பா விட்டு சொல்லு. அது நம்ம வீட்டுக்குள்ள வரவும் வேண்டாம், அத வச்சுதான் நான் புழைச்சேங்கிற பேச்சு நாளைக்கு வர வேண்டாம். ஐயோ, இது நான் மனச காலைங்க இருக்கலாம். ஆனா உங்க அப்பா மாட்ட அனுப்பிச்சு நம்மள நோட்டம் பாக்குறேன். அம்மா, உங்க மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா இதை அடிச்சு விரட்டிட்டாரு. ஆனா வாயில்லாத ஜீவனா இருந்தாலும் எங்கெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சு சேர வேண்டிய இடத்துக்கே வந்து சேர்ந்துருச்சு. நீங்களும் விரட்டினீங்கன்னா செத்து போயிடும்மா. உள்ள கூப்பிடுங்க, நான் வர்றேன் தாய். நீலமணி, வா வா. ஆமா, இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சா? என்ன அது? இல்ல, இது பந்தயத்துல ஓடின காளையாச்ச, விவசாயத்துக்கு பயன்படுமான்னு கேக்குறேன். உங்க காளை மட்டும் என்னவா? அதுவும் பந்தயத்துல ஓடினதானே? அது ஏழை வீட்டு காளை, எல்லா வேலையும் செய்யும். ஏங்க, நான் கூட பணக்கார வீட்டு பொண்ணுதான். இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க என்ன பக்குவப்படுத்திக்கலையா? நான் வளர்த்த காளை மட்டும் உங்க விவசாயத்துக்கு பயன்படாமல போயிடும். அப்ப விடு, இனிமே என்ன மிஞ்சின பையன் இந்த ஊர்லயே கிடையாது. நீலமணி என் காளையும் பூட்டி விவசாயத்தை பெருக்கி இந்த பயன்களை ஒரு கை பார்த்துடுறேன். ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. துணிஞ்சு நிற்கும் வைரமுள்ள நெஞ்சிருக்கு, எதுக்கும் பணிஞ்சு போக தேவையில்லை பலம் இருக்கு. மாடு இருக்கு, வீடு இருக்கு, மண் இருக்கு, என் மனசறிஞ்சி உதவி செய்ய பொண்ணு இருக்கு. மாடு இருக்கு, வீடு இருக்கு, மண் இருக்கு, என் மனசறிஞ்சி உதவி செய்ய பொண்ணு இருக்கு. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. பொருத்தமுண்டு, மண்ணை பொண்ணாக நினைக்கிறதில் அர்த்தமுண்டு. ஒரு நில தூவினா நூறு நல்ல தாத்தவா, ஒரு நில தூவினா நூறு நல்ல தாத்தவா. உயிருள்ள பூமி மாதா, அவதான் உலகத்தின் முதல் மாதா. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. நீர் ஓட்டம் இல்லை என்ன, ஏரோட்டம் நின்னுவிடும். நீரோட்டம் இல்லை என்ன, ஏரோட்டம் நின்னுவிடும். ஏரோட்டம் நின்னு போனா பயத்துக்கு சோரோட்டம் என்னவாகும் சொல்லடி. ஏரோட்டம் நின்னு போனா பயத்துக்கு சோரோட்டம் என்னவாகும். காத்து வந்து தாளாட்டும், முடிவில் கதிர் வந்து சீராட்டும். அறுவடைக்கு
காத்திருக்கும் நெல்லம்மா, நீ யாருக்காக தனகுனிஞ்சே சொல்லம்மா. பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்ட பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. நஞ்சையம்மா பெத்தெடுத்த நெல்லம்மா, சீரு நாளுகளம் கொண்டு வந்த பொன்னம்மா. ஒரு பதை வந்தாலும் என்னம்மா, நாங்க உன்னாலே வாழ்ந்து விட்டோம் பொன்னம்மா. ஊரு பார்க்க வசந்து விட்டேன், உலகம் பார்க்க வசந்து விட்டேன். யார் தயவு தேவை நீ சொல்லம்மா, ஓ ஆதரவே போதுமடி நெல்லம்மா. சாமி போக பதறு போக சத்து நெல்ல மொத்தமாக சேர்த்து வைக்க நேரம் வந்தாச்சு. ஊரு பார்க்க வசந்து நிற்க காலம் வந்தாச்சு. சொல்லுங்க ஏறு பேரிசா, இந்த ஊரு பேரிசா. சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா. எனக்கு உங்க சொத்து சொகம் ஒண்ணுமே வேண்டாம். மரகதம் கொஞ்சம் உட்காருமா?
தர்மப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாமியார் உங்ககிட்ட பிரியமா இருக்காங்களா? இப்படி இருக்கிற துரும்ப அப்படி எடுத்து போட என்ன விடமாட்டேங்கிறாங்க அத்தை. அது சரி, அப்பா நல்லா இருக்காங்களா? இருக்காருமா. நீ இங்க வந்தது அப்பாவுக்கு தெரியுமா? அம்மா இல்லம்மா தெரியாது. அம்மா அப்பா என்ன பத்தி பேசுறாங்களா? அடிக்கடி நினைக்கிறாங்களா? பேசாத நாள் இது, நினைக்காத நேரம் இது. ஆனா எதையும் வெளியே காட்டிக்காம சமாளிக்கிறார். அது சரி. ஏம்மா மரகதா நிஜந்தானா? என்னம்மா? ஏதோ கேள்விப்பட்டேனே. சரிதான், அதுக்குள்ள உன் காதுக்கு செய்தி வந்துருச்சா? பெத்தவளாச்சு, எனக்கு தெரியாம இருக்குமா? ஒருத்தர் வந்து சொல்லணுமா? மரகதம், நம்ம பிரிச்சு வச்ச துன்பம் எல்லாம் உன் வயத்துல பிறக்கிற குழந்தையாலதான் தீரணுமா? உங்க அப்பா மனசு மாறணுமா? அது ஒண்ணுதான் வழி. எங்க கைய நீட்டு. ஏம்மா, நான் பெத்த பொண்ணுக்கு நடு காட்டுல வடகாப்பு செய்ய போறேம்மா. அம்மா அம்மா. ஏம்மா சின்ன குழந்தை மாதிரி அழுவுறேன்? அழுவலம்மா, நான் அழுவல. எப்படி நடக்க வேண்டிய சீமந்தம் எப்படி நடக்குது பாத்தியா? இந்தம்மா இந்த தங்கவலையும் போட்டுக்க. வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம். ஏமா தடுக்கிறேன், சாஸ்திரப்படி தங்கலகையும் கையில இருக்கணும்மா. சாஸ்திரம் எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாத உங்களுக்கு ஏதும்மா? நாங்க ஏழைங்க, சமயத்துல சோத்துக்கு இல்லைன்னா வித்து கூட தின்னுடுவோம். அம்மா இங்க பாத்தியா, எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு அவருக்கு யால வச்ச பூ பொண்ணும் மணியும் போட்டுக்கிட்டா தானா? இது ஒண்ணே போதும் எனக்கு. நீ நிம்மதியா இருந்தா அதுவே போதும் எனக்கு. இந்தம்மா உனக்கு பிடித்தமான பலகாரம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா? நான் சாப்பிடவா? முதல்ல அவருக்கு கொடுக்க வேண்டாம். அவருக்கும் கொடு, நீயே சாப்பிடு. எல்லாருக்கும் சேர்த்துதாம செஞ்சு கொண்டாந்து. இருந்தாலும் என் கையால ஒன்னே ஒண்ணு சாப்பிடுமா? மரகதம், உங்க வீட்டுக்காரர் வராரு போல இருக்கு, உடம்ப பாத்துக்கோமா. அடுத்த வாரம் நான் வந்து பாக்குறேன். சரிம்மா. என்ன பெத்த பாவம், எங்க அம்மா திருட மாதிரி வந்துட்டு திருட மாதிரி போறாங்க. கொஞ்சம் நில்லுங்க. அவங்க பெத்த பொண்ணு நான் மாத்திரம் வேணும், அவங்க சுட்ட பலகாரம் கூடாது. யாரை கட்டிட்டு அம்மா இங்க வந்தாங்க? எதுக்காக உங்ககிட்ட வளைவு போட்டுக்கிட்டேன்? போட்டு கூடாதா? தேவை இல்ல. சீமந்தம் பண்ண எனக்கு சக்தி இருக்கு, என் காட்டிலையும் நெல் வளையுது. அப்ப இந்த வளையல் வேண்டாம்ல? வேண்டாம். வளையலாம். உங்களுக்கு பிடித்தம் இல்லாத பொருள் எனக்கு தேவையில்லை. வருத்தப்படாது, நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன். வா வீட்டு. அந்த மரகதம் முழுகாம இருக்கலாம். ஐயோ, அப்ப நமக்கு கொடுக்க வேண்டிய பேக்குக்காக கோர்ட்டில் வியாஜம் போட வேண்டியதான். இல்ல போனா பின்னால மைனர் சொத்து மேஜர் சொத்துன்னு பிராணனை வாங்குவா. யோ மரக பிள்ளை, ஐயா வந்துட்டுங்க. அந்த முத்தையம் பைய கையெடுத்து போட்டு கொடுத்துருக்காரு அந்த வித்து கடிதாசி, அதை போய் கொண்டாரு. இதோ கொண்டு வரங்க. எங்க இனிமேலாவது அவங்களை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன். விடுவேனா? இந்த கட்ட வேகர வரைக்கும் எவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். கொத்தி கொத்தி தினையரக்கும் தூக்கணா குருவிகளா கூட்டமாய் வராதீர்கள்.
என்ன
நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்னால இனிமே நாடகத்திலே ஆக்ட் பண்ண முடியாது. முன்ன மாதிரி என்னால வர வர ஓங்கி பாட முடியல. பெரிய டைலாக் எல்லாம் கத்தி பேச முடியல. அடிக்கடி வாந்தி வேற வர்ற மாதிரி இருக்கு. அப்படி என்ன தின்ன? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போறான். ஐயோ, எதுக்கு தகச்சு போயிட்டீங்க? நான் ஒரு பாவம் பண்ணலையே, எனக்கு எதுக்கு? என்ன சொல்றீங்க? அப்படின்னு வந்து எங்க அப்பா தெரிஞ்சா கேப்பாருன்னு. நாளைக்கு உங்க அப்பாவுக்கு தெரியாம போயிட போகுதாக்கும். தெரிஞ்சிருமா? சரி சரி, போய் சந்தனபுரத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. வரும்போது கொஞ்சம் நல்ல தண்ணியா பிடிச்சிட்டு வாங்க. இது ஒண்ணுதான் பாக்கி எனக்கு, நீ போய் பிடிச்சிட்டு வா. அடே மோகன சுந்தரியா! அடே நீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாளாகுது. இருட்டா இருட்டா. ஆமா, எங்க கச்சேரி? இத்தனை வயசா இன்னும் கச்சேரி நிறுத்தலையே. நீ என்ன கேது? இப்பதானே எனக்கு சீசனு. எந்த ஊர்ல கச்சேரி? பக்கத்து ஊர்லதா. வரீங்களா? வரேன். உங்க கோஷ்டியில ஏதாவது வாத்தியத்துக்கு ஆள் குறையுதா? அதை ஏன் கேக்குறீங்க? கஞ்சரை வாசிக்கிற ஆளுக்கு காலையில காய்ச்சல், ஒரு கை குறையுது. அப்ப நான் தான் கெஞ்சிரா? நிஜமாவா? ஆமா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவருக்கு ஒரு டிக்கெட் வாங்கிடுங்க. ஐயாவுக்கா? ஆமா. வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். இரு, இந்த வழியா வேண்டாம், அப்படியே போயிடுவோம். வாங்க. அங்கம்மா, அங்கம்மா. யாரு? முத்தையாவா? ஆமா. என் சம்சாரத்துக்கு பேரு காரணம், துடியா துடிக்கிறான். எங்க அம்மா உன்ன உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. புறப்படு. என்னப்பா இது? உன்ன உலகத்துக்கு கொண்டு வந்த என் கையிறமே இன்னும் காயல. அதுக்குள்ள உனக்கு ஒரு பிள்ளையா? காலம் ஓடுது. இத வந்துட்டேன்பா. என்னமா இது? நீ பாட்டுக்கு புறப்பட்டுட்ட? ஏண்டா? ஊரு கட்டுப்பாட்ட மறந்துட்டியா என்ன? ஆமா. படைக்கிற ஆண்டவங்க கிட்ட போய் இந்த ஊர்க்காரங்களை தடுத்து சொல்லு. வேண்டாமா, நாளைக்கு ஒருத்தர் வீட்டுல உன்ன கூப்பிட மாட்டாங்க. அங்கம்மா, எது வந்தாலும் கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். ரெண்டு ஜீவனை காப்பாத்துல புண்ணிய உனக்கு கிடைக்கும். புறப்படு. நான் வர்றேன் ராஜா. முத்தையா, முத்தையா, கடவுள் நம்ம காப்பாத்திட்டாரு. மரகதத்துக்கு சுகப்பிரசம் ஆயிடுது. உனக்கு பையன் பிறந்திருக்கான். சரப்பு முத்தையா, என் பேரனை பாருடா, என் பேரனை பாரு. எனக்கு மக பிறந்துட்டான், எனக்கு சிங்க குட்டி பிறந்துட்டான். இனிமே யாரும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. எனக்கு வாரிசு வந்துருச்சு. இனிமே எந்த பய தயவு தேவையில்லை எனக்கு. உங்க அப்பனுக்கு துணையா வந்துட்டேன் சொல்லிட்டு சீடா. என்னையே சதமுனு நம்பி வந்தாலே உங்க அம்மா, அவளையே இனிமே சிரிக்க வை. இனிமே என் தோட்டத்துக்கு நீதாண்டா பூவு, என் வயலுக்கு நீதாண்டா மழை, என் குளத்துக்கே நீதாண்டா விளக்கு. சிரிடா, நல்லா சிரி, நல்லா சிரிடா. முத்தையா, குழந்தைய கொஞ்சம் கையால தூக்கிட்டு கொடுப்பா. ஏ கத்திரியாடா, அட நான் பத்தம் அவனே. கத்துடா, ஓன்னு கத்து. டேய், நான் உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் கேளு. ஊரு தெய்வமெல்லாம் நம்மளை கைவிட்டுடுச்சு. உரமுறையான்கள்லாம் நம்மளை மோசம் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு தெய்வம் தாண்டா என்னையும் உங்க அம்மாவை காப்பாத்துச்சு. அதான் தான் இந்த தெய்வம். அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் தாண்டா உன்னையும் காப்பாத்த போது. முதல்ல அது காலில் விழுது. ஏண்டா காலில் போடுற? என் பேர ஊரால பிறந்தவன்டா, ஊரால பிறந்தவன். பையன் உன்ன மாதிரியே செக்கச்சிவேர்னு எலுமிச்சம்பழ மாதிரி இருக்கான். என்ன மாதிரி கருப்பா பிறந்திருந்தான்னா எனக்கு பிடிச்சிருக்காது. உன்ன மாதிரியே இருக்கிறோம். என்னடா அது, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு வழி பண்ணிலட. ஓடா வழிய. முத்தையா, எது எப்படி இருந்தாலும் உங்க சித்தப்பாக்கு சொல்லி அனுப்ப வேண்டாமா? ஆமா வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அந்தாலும் மூச்சு கூட நம்ம குழந்தை மேல படக்கூடாது. முத்தையா பாத்தியா, அவங்களே வந்துட்டாங்க. தான் ஆடாட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு பாத்தியா? அவங்கள பாய் போட்டு உட்கார வை, நான் சக்கரை எடுத்துட்டு வந்துடுறேன். இதோ பாத்தியா, இவங்க எல்லாம் உன் வீட்டை ஜப்தி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஜப்தியா? எதுக்கா? எதுக்கா? ஏற்கனவே உன் கல்யாண சீருக்காக உன் வீட்டை என்கிட்ட அடமானம் வச்சு 5000 ரூபாய் வாங்கினீங்க. அந்த நோட்டை நம்ம செட்டியார் கிட்ட மேடோர் பண்ணி கொடுத்துருந்தேன். அவர் என்ன பண்ணாரு? கோர்ட்டில் உத்தரவு வாங்கிட்டு அவன் புறப்பட்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான் வேற என்ன? நான் எப்ப வீட்டை எழுதி கொடுத்தேன், எப்ப உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்கினேன், என்ன சொல்றீங்க? பாத்தியா, பாத்தியா, செட்டியாரே பாத்தியா, இந்த மாதிரி இந்த பய ஏதாவது பம்பு தும்பு பேசுவான்னு தெரிஞ்சுதான் நோட்டை கையோட கொண்டு வர சொன்னேன். முடிய என்ன? இதே முடி. பாத்தியா, உங்க ஏற்றானே. அப்புறம் ஏன் ஏற்றுமாதிரி இருக்கீங்க?
நடமாடு தந்தையிடம் உன்னே
ஆடுது பாரு, மேலே வாழை நீட்டி பறக்குது பாரு, பறக்குது பாரு. ஆடுது பாரு, மேலே வாழை நீட்டி பறக்குது பாரு, பறக்குது பாரு. இங்கதான் பாட்டி இருக்கு. உனக்கு ஒண்ணு அடிபடலையாப்பா? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அது போதும் சாமி, எனக்கு அது போதும். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். பேசாம இருக்கமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. முந்தா நாள் நம்ம மாந்தோப்பு பக்கம் போயிருந்தேன். அங்க முத்தைய மகனை பார்த்தேன். எவ்வளவு அழகா கண்ணுக்கு நிறைஞ்சிருக்கான் தெரியுங்களா? என்ன பண்றது, நம்ம பய அந்த மரகதம் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த வீட்டிலும் ஒரு பேரம் பிறந்திருப்பான். அவனும் என்ன தாத்தானு கூப்பிட்டுருப்பான். வேண்டாம் வேண்டாம் ஒதுக்குறாங்களோ அவங்கள போலவே இருக்கான். வேண்டாம் சிவகாமி, வேண்டாம். அவன் என்ன போல இருக்க வேண்டாம். அப்புறம்
நாம் படுற கஷ்டம் எல்லாம் பின்னாடி அவனும் படுவான். ஆமா, அவ்வளவு தூரம் இறக்கப்படுறீங்களே, அவங்க எல்லாரையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். என்னங்க சிவகாமி, திருப்பி திருப்பி அதையே பேசி என் மனசை புண்படுத்தாரு. கை கழுவனது கழுவனதுதான். அம்மா உடம்பு ரொம்ப மோசமா இருக்க, நான் என்னடா செய்வேன்? எதுக்கு நீ போய் வைத்தியரை கூட்டிட்டு வா? என்ன முத்தையா, பதட்டத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க. ஊர் கட்டுப்பாடு உனக்கு ஞாபகம் இல்லையா? இப்ப போய் வைத்தியரை கூப்பிட்டா நம்ம வீட்டுக்கு வருவாரா? அது ஒண்ணு இருக்குல்ல, மறந்துட்டேன். அபராதத்தை கட்டிட்டு வந்துருவார்ல? தாராளமா. எங்க அம்மா உடம்பு இப்படி இருக்கும் போது எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் மரம் போறாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவோட உயிர் தான் எனக்கு முக்கியம். நீ இங்கே வந்துடுவேன் முத்தையா. எனக்காக நீ ஊரார் கால்ல விழுந்து அக்கிரமத்துக்கு தலைவணங்கிறாத. நான் பெத்த மகன் கடைசி வரையிலும் மானஸ்தனாவே வாழ்ந்தாங்கிறத சாகணும். அது போதும் எனக்கு. அத்தை அத்தை மரகதோ மாணிக்கத்தை நல்ல புத்திசாலி பையனாவே வளர்த்துருமா. மரகதோ முத்தையன பாத்துக்கம்மா. தாய்க்கு பின்னால தாரம்னு சொல்லுவாங்க, அத மறந்துடாதம்மா. முத்தையா, ஒதுக்கி வச்ச இந்த ஊரார் பார்க்க நீ மனுஷனா வாழ்ந்து காட்டிடு. மரகதம், என்னைக்கு அம்மா நம்மளை விட்டு போனாங்களோ அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. ஊருக்குள்ள மழையும் இல்லை, விவசாயமும் சரியில்லை. நான் கூட அத்தைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா என்னைக்கு நம்ம பக்கம் தான் இருப்பாங்க, ஆனா ஆண்டவன் தான் சோதிக்கிறான். நிறைய நிலபுலன்களை வச்சிருக்கிற பெரிய மராஸ்தார்களே கஷ்டப்படும் போது நாம எந்த மூலை? நம்மால எதையும் தாங்கிக்க முடியுங்க, நம்ம மாணிக்கத்தால முடியுமா? பசி கொடுமையை தாங்க முடியாம அவஸ்தப்படுறோம், அதை என்னால பார்க்கவே முடியலைங்க. என்ன செய்யறது, கடைசியா நம்ம கிட்ட இருந்த ரெண்டு மாட்டையும் வித்துட்டோம். ஊருக்குள்ள போய் யாருகிட்டயாவது ஒருபடி நெல் கேட்கலாம்னா யாரு கொடுக்குறேங்கிறான். பாப்போம், இன்னும் கொஞ்ச நாள் பாப்போம். நீ வீட்டுக்கு போ, நான் பஞ்சாட்சரத்தை பார்த்துட்டு வரேன். மாணிக்கம், என்ன பார்த்தேன்? அம்மா எனக்கு பசிக்குது, சோறு போடு. இருப்பா. இந்த என்ன மது, நேற்று ராத்திரி இதே கஞ்சி தான் கொடுத்த, இப்போ இதே கொடுக்கற, எனக்கு சோறு தான் வேணும், முதல்ல அதை போடு. அப்பா கடைக்கு போயிருக்காரு, அவங்க வந்ததும் முதல்ல உனக்கு சோறு சமைச்சு போடுறேன். இப்போது சாப்பிடுப்பா. வேண்டாம் போ. எனக்கு திங்கிறதுக்கு கொஞ்சம் கடலை உருண்டை குடுறா. காசு கொடு, கடையில வேற வாங்கி தரேன். என்கிட்ட காசு இல்லடா. என்னடா நீ, நான் கேட்டப்பல எங்க பாட்டி இருந்தாதான் எனக்கு காசு கொடுக்காங்க, உனக்கு அப்படி கொடுக்க மாட்டாங்களா? எங்க பாட்டி இருந்தா காசு கொடுப்பாங்க, அவங்க செத்து போயிட்டாங்கடா. தாத்தா? தாத்தா நான் பார்த்தது இல்லடா, எங்க அப்பா அம்மா தான் தெரியும். டேய் அத பாரு, வண்டி வண்டியா கரும்பு இறங்கி எல்லாம் போது, வாங்க எடுத்துட்டீங்களா? அது யாரு விட்டதோ, அப்படி எல்லாம் எடுக்கிறது தப்புடா. டேய் பசிக்கு பாவம் இல்ல, சும்மா வாங்கடா. டேய் ஆளுங்கலாம் உள்ள போறாங்க, வாடா. வேணாம்டா. அச்சி, வாடா வாங்கடா. தோட்டத்துல இருந்து கரும்பு தேங்காய் எல்லாம் கொண்டாந்து திண்ணையில இறக்கி வைங்க. இத வந்து
நம்ம பேரை இவனை நான் அடிச்சுட்டேன். மரகதம், நான் அடிக்கவா நீ பிள்ளைய பெத்த? கடவுளே, ஏன் இப்படி என் புத்திய கெடுத்தேன்? அப்பா மாணிக்கம், உன்னை பார்க்கணும் தான்ப்பா நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். பாழா போன கௌரவம் என் கண்ண மறைச்சுக்குதப்பா. வா பா வா, பையனை கூட்டிட்டு உள்ள போலாமாங்க. தெரிஞ்சுக்கிட்டு என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு போயிட்டியம்மா.
இந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்டியா அம்மா? மரகதா, மரகதா, மரகதா. பாத்தீங்களா, ஊரை விட்டே ஊரு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கஷ்டப்படுறவங்கள தான் கடவுள் அதிகமா சோதிக்கும். முத்தையா, முத்தையா, முத்தையா! என்னப்பா? நான் என்ன தேனி சொல்லுவேன், நீங்க எல்லாம் குடிசையை விட்டு போன உடனே பண்ணையாரும் சிவகாமி அம்மாவும் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக காட்டிக்கே வந்தாங்க. நீங்க போயாச்சின்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சி தாங்காம என்ன நடந்துச்சு சொல்லுங்க. தங்கச்சி, உங்க அப்பா நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டாரமா? வீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த பண்ணையார் மருதப்பன் மனப்பூர்வமாகவும் சுயநினைவுடனும் தாராகவே எழுதி வைத்த உயில் சாசனம் என்னவென்றால், என்னுடைய ஏகபுத்திரி மரகதத்தின் மகனான மாணிக்கத்திற்கு சொத்துக்களை எல்லாம் பூரண உரிமையாக்குகிறேன். அவன் மேஜராகும் வரை என் மாப்பிள்ளை முத்தையன் அவர்களே காடியனாக இருந்து சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பு செய்து வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். என் மாப்பிள்ளைக்கும் என் மகள் மரகதத்துக்கும் நான் இழைத்த கொடுமைகளுக்கெல்லாம் இதுவே நான் செய்யும் பிராயச்சித்தமாக இருக்கட்டும். எனது கடைசி ஆசை ஒன்றே ஒன்றுதான், என் அருமை பேரனுக்கு நன்றாக கல்வி கற்க செய்ய வேண்டும். இப்படிக்கு மருதப்பன். மாணிக்கம், பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முந்தி அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. மாணிக்கம், படிப்புலையும் மாணிக்கமா இருக்கணும். முதல்ல உங்க அம்மா காலில் விழுந்து கும்பிடு, அவதான் அவனுக்கு தெய்வம். அவ வயசுல பிறந்ததுனாலதான் உனக்கு இவ்வளவு பெருமை. கும்பிட்டு ராஜா, நல்லா படிச்சு எல்லார்கிட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேர் சம்பாதிக்கணும், தெரியுமா? ஆகட்டும்மா, நான் நல்லா படிக்கிறேம்மா. அப்படி சொல்றாயா சிங்க குட்டி? எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, இந்த வேகாத வெயில்ல போய் இன்னுமா நீங்க கஷ்டப்படணும். நம்ம கிட்ட ஆளுங்களா இல்ல, எங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போன சொத்தெல்லாம் யாருக்கு? நீங்க அனுபவிக்கத்தானே. உங்க அப்பா சேர்த்து வச்சது உன் மகனுக்கான, எனக்குன்னு எங்க அப்பா கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காருல்ல, ஆயுஷ் பூரா நான் அதை ஒழுங்கா பாத்துக்கிட்டேன்னா போதும். மரகதம், சாப்பாட்டுக்கு வந்துட சொல்லுமா. என்னங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க, இப்பதான் தெரியுதா? என்ன பண்றது, அந்த முத்தையன் பையல கெட்ட காலம் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கும் போது என் கையும் ஓங்கி இருந்துச்சு, இப்ப அவங்க கைக்கு நாலு காசு வந்த உடனே என் சொத்து உடங்கி போச்சு. காசு வந்தாலும் உங்க அண்ணன் மகன் பண்ணையா சொத்துல காலன அனுபவிக்கிறதாக தெரியல, இன்னும் தன்னுடைய நிலத்துல தானே உழைச்சு பாடுபடுறதாகத்தான் கேள்வி. என்ன இருந்தாலும் முத்தைய மானசம் தாங்க. அதே சரிதான், முத்தையன் சொத்தை விரும்பலைன்னாலும் அவன் மகன் லட்சாதிபதி தானே. காசு கொடுங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான், இந்த வயசுக்கு இதுவும் காசு கேட்குது. மாமா, ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க பேரனை பள்ளிக்கூடத்துல சேர்க்காம இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இது நல்ல நல்ல குழந்தைக்கு இல்ல, நல்ல நாளே பார்க்கணும். இதை எங்கேயாவது கொண்டு போய் நீ சேரு. ஏங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க, நீ கவலைப்படாதம்மா, நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். சேருங்க சேருங்க, எல்லாம் ஒரே இடத்துல போய் சேருங்க. மாமா சாப்பிட வாங்க. எல்லாம் நீங்களே பண்ணுங்க. பசி தாங்க மாட்டீங்கன்னு அத்தை சொல்லுவாங்க. Thank you.
ஏகாத வெயில்ல கால செருப்பு போடாம வரிய கால் சுடாது. உங்களுக்கு வெயில் குளிர்ச்சியா இருக்கும்போது எனக்கு மட்டும் சுடுமா? உன் பேச்ச கேட்டாலே போதும், வெட்டி சாச்சிடுறேன்னு புறப்படுறவன் கூட பொட்டி பாம்பு அடங்கிடுவான். உன்னுடைய பொறுமைதானே என்ன மனுஷனாக்குச்சு. போதும், நாளைக்கும் கொஞ்சம் மீதி இருக்கட்டும், இன்னைக்கே ஒரே அடியா புழுந்துடாதீங்க. இந்த செல்ல கோவத்தை பார்க்கும் போது எனக்கு அந்த நாள் ஞாபகம் வருது. இதே இடத்துல அந்த நாள்ல உங்ககிட்ட நான் என்னென்ன பேசுவேன் சொல்லு பாக்கலாம். சும்மா இருங்க. சொல்லுண்ணா. ஐயோ, முதல்ல சாப்பிடுங்க, டைம் ஆகுது. என்னது திடீர்னு இங்கிலீஷ்ல பையன் பேசுறத கேக்குறேன்ல? உனக்கு என்ன புள்ள, உன் பையன் பட்ட படிப்பு படிச்சுட்டான், உங்க அப்பா ஆசையை நிறைவேற்றிட்டான். எங்க காலேஜ்ல நியூ பிளாக் கட்டிருக்காங்க, மருது சமஸ்தானத்து மகாராஜாவே வந்து ஓபனிங் செரிமனி செய்ய போறாரு. அதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் பிரின்சிபல் இன்வைட் பண்ணிருக்காரு. ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா நடக்க போகுது, நீங்களும் அம்மாவும் டெஃபினட்டா வரணும். என்ன புள்ள சொல்றான்? இங்கிலீஷ்ல பேசுறான். பெரிய வெள்ளக்காரி, இங்கிலீஷ்ல பேசுறான், எனக்கு தெரியாது அவன் என்ன சொல்றான். அப்பா, நான் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? டா 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 டா, தமிழ்ல சொல்ல. அதாவது எங்க காலேஜ் புது கட்டிடத்தை மகாராஜாவே வந்து திறக்க போறாங்க. அங்க படிக்கிற பையன்களோட பெற்றோர்கள்லாம் அவசியம் வரணும்னு கல்லூரி தலைவர் உங்களுக்கு அழைப்பு அனுப்பியிருக்காரு. அப்படியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் புறப்படுங்க. எவ்வளவு படிச்சாட்டி போனாலும் படிக்கிறவங்க உட்கார்ற இடத்தையாவது பாத்துட்டு வரும், புறப்படுறியா? ஐயோ, நாங்க எல்லாம் வரலீங்க, நீங்களும் உங்க மகனும் போயிட்டு வாங்க. அம்மா, பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள் அர்த்தம், நீங்க ரெண்டு பேருமே வரணும். அவர் நாட்டா ஒண்ணும் புரியாது, நல்லா சொல்லு. என்ன தொந்தரவு பண்ணாத மணிக்கும், உங்க அப்பா வந்தா நான் வந்த மாதிரி அவரை கூட்டிட்டு போ. வெரி குட். மம்மி ஹஸ் கிவன் பர்மிஷன் டு யூ டாடி. டாடி என்னடி வாடி போடி, சாப்பாடு போடுடி, வாடி டாடி கூட சாப்பிடலாம்டா வாடாடி.
கங்க்ராச்சுலேஷன்ஸ், வண்டர்ஃபுல். உங்க துணிச்சல நான் ரொம்ப பாராட்டுறேன். இவ்வளவு தைரியமுள்ள ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. உங்க பேர் என்ன? என் பேரு முத்தையா மகாராஜா. பக்கத்துலதான் வீரநூறுன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க வீரத்தை புகழ்ந்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. மை காட், என்ன கரேஜ், என்ன துணிச்சல், என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியலீங்களே. ஆனா உங்களை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எப்படிங்க? பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க ஊர்ல ஒரு வண்டி பந்தயம் நடந்தது. ஆமா, அதுல நீங்க கூட முதல்ல வந்தீங்கல்ல. ஆமா. அப்பனா அடே, நீங்க தான் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டோ படம் எல்லாம் சுத்திட்டீங்களே. என் கைய கூட குலுக்கிட்டு போனீங்க. அப்ப சின்ன பிள்ளையா இருந்தீங்க, இப்ப விடு 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 வளர்ந்துட்டீங்களே. ஐயா, நாங்க மருதூர் சமஸ்தானத்து அரண்மனையில இருந்து வர்றோம். ஐயா வாங்க, ஐயா வாங்க. இங்க முத்தையாங்கிறவர் எங்க இருக்காரு? எங்க? மகாராஜா உத்தரவுப்படி அவரை பார்க்க வந்திருக்கோம். அங்கேயும் வந்தவன் தப்பு பண்ணிட்டானா நினைச்சேன். அவன் சும்மா இருக்க மாட்டானே, அவன் ஜாதகம் ஆச்சே. அதோ பாருங்க, அந்த குடிசையில் இருக்கான். விடாதுங்க, அவனை கட்டி இழுத்துக்கிட்டு போய் மகாராஜா முன்னாலே போட்டு அவன் செஞ்ச குற்றத்துக்காக நல்ல சமத்தியா பிடிச்சு விடுங்க. குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது தீட்டி விட்டுருங்க பாவம். வரட்டுங்க. சார், மிஸ்டர் முத்தையாங்கிறது யாரு? இவங்கதான். நான் அவருடைய சந்தான். என்ன விஷயம்? நாங்க மருதூர் சமஸ்தானத்திலிருந்து வர்றோம். இந்த அழைப்பை உங்ககிட்ட சேர்த்துட்டு வர சொல்லி மகாராஜா உத்தரவு. அவர்கிட்ட கொடு. இந்த சுப்பாயிக போன போக்க பார்த்தா போன உடனே அடிச்சு கடிச்சு ரத்தத்தை குடிப்பாங்க நினைச்சேன். இப்ப என்னடா ஏதோ கையில கொடுத்து சல்லி விட்டு அடிக்கிறான். அய்யோ, இப்படி இல்ல பண்ணாதீங்க. வெரி குட் அப்பா, கங்க்ராச்சுலேஷன். மகாராஜாவே உங்களை பர்சனலா இன்வைட் பண்ணிருக்காரு. என்னடா சொல்ற அப்பா? மகாராஜாவை நீங்க காப்பாத்துறதுக்காக அவங்க அரண்மனையில உங்களை கௌரவிக்க போறாங்களா? அதுக்காக ராஜாவே நேரடியா உங்களுக்கு அழைப்பு அனுப்பிருக்காரு. மகாராஜாவே? ஆமா, எனக்கு நேரடி அழைப்பு. ஆமாப்பா. பாத்தியா புள்ள, பையன் பிறந்த வேலை நம்மளை வீட்டை விட்டே விரட்டுறான்னு சொன்னிய. இப்ப பாத்தியா, பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் மகாராஜாவே நம்மளை பாராட்ட போறாரு. புறப்படு. நான் எதுக்குங்க? நீங்களும் மாணிக்கம் போயிட்டு வாங்க. பைத்தியக்காரி, பஞ்சாயத்தாருக்கு முன்னால உன் புருஷன் கைகட்டி நின்னானே, இப்ப மகாராஜாவுக்கு முன்னால தர நிமிந்து நிக்க போறான். அதை பார்க்க வேணா, புறப்படு. மாணிக்கம், உடுப்பு மாத்தின உடனே உங்க அப்பாவும் ராஜா மாதிரி தான் இருக்காரு. அப்பா கொஞ்சம் இது வந்துட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்ப இல்ல, உங்களை இந்த உடுப்புல பார்த்தா ராஜா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அது காரணம் என்ன தெரியுமில்ல? நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால தான் நான் ராஜா மாதிரி இருக்கேன். அப்பா இப்படி திரும்புங்க. புறப்படலாமா? ஏப்பா, இந்த உடுப்பு ஒண்ணு சரியில்லையே. கசகசு அரிக்குது. வரத்துக்குள்ள கோட்டை கிடைச்சிடும் போல இருக்கு. நம்ம பழைய உடுப்பே கொடுத்துறேன். சபைக்கு இப்படித்தான் போகணும். சும்மா இப்படியே வாங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்ப எனக்கும் பிடிச்சிருக்கு. விடு. அடுத்தது அப்பா, சபையில எப்படி நடந்து வருவீங்க? கொஞ்சம் நடந்து காட்டுங்க. யாரா கிறுக்கு பயிலா இருக்க? உங்க அம்மாவுக்கு முன்னால அதெல்லாம் போய் செய்ய சொல்லிட்டு அவ என்ன கேரி பண்ணுவாடா? முதல்ல அவ கண்ண முடிக்க சொல்லு. சும்மா நடங்க. உங்க ராஜ நடைய நான் பார்க்க வேண்டாமா? நீ பாக்குறியா? நீ பார்த்தாதான் எனக்கு நட தானா வருமே. பாரு. நடைய மாறி போச்சு. இது என்ன நட? அங்க வந்து பாரு. வெரி குட் பா. நட ஓகே. உங்களை அங்க பாராட்டின உடனே எப்படி நன்றி சொல்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தேன். எங்க? அதை ஒரு தடவை சொல்லி காட்டுங்க. நான் உங்க அப்பண்டா. அங்க வந்து பாரு, பொழந்து போடுறேன். ஆனா நீ மட்டும் பக்கத்துலயே இரு, இல்லாட்டி வர வளர்த்து போயிடுவேன். சபையோர்களே, பிரமுகர்களே, திருவாளர் முத்தையா அவர்களுக்கு மன்னர் அவர்கள் தங்கப்பதக்கம் அளித்து வீர திலகம் என்ற விருதையும் இப்போது வழங்கப் போகிறார்கள். Your Excellency Maharaja of Marudo, ladies and gentlemen, I am happy to receive this great honor from His Excellency the Maharaja of Marudo. I cannot
forget this happy occasion. And also, I will consider this day as a memorable day in my life. Thank you. Come on, Mr. Muthaiya. Speak some more. என்னடா சொல்றாங்க? இன்னும் கொஞ்சம் பேச சொல்றாங்க. Come on, please. நீ இங்கிலீஷ் அப்படித்தானே சொல்லி கொடுத்த? தமிழ்ல பேசுங்கப்பா. தமிழ் எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியும். எனக்கு பேசி பழக்கம் இல்ல புள்ள. சும்மா பேசு. சும்மா பேசு. சபையவர்களே, மகாராஜா அவர்களே, நான் விளையாட்டு பிள்ளையா இருந்த அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் யாருக்காவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிட்டு புசுக்குன்னு சும்மா இருந்துட மாட்டேன். உடனே ஓடி போய் தடுத்துருவேன். அதே மாதிரிதான் மகாராஜாவுக்கு ஆபத்து வந்தப்ப கூட எனக்கு ஒரு ஆபத்தையும் பொருட்படுத்தாம உடனே ஓடி போய் தடுத்துட்டேன். அது இவ்வளவு பெரிய நீங்க அது இவ்வளவு பெரிய பிரமாதமா எல்லாம் செஞ்சு எனக்கு மரியாதை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நாளே என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பொன்னாளா நான் நினைச்சுக்கிறேன். மகாராஜா அவர்களுக்கும் மகா ஜனங்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். கங்க்ராஜுலேஷன்ஸ் மிஸ்டர் முத்தையா, கங்க்ராஜுலேஷன்ஸ். இன்னைக்கு அரண்மனையில நான் உங்களுக்கு ஒரு டின்னர் பார்ட்டி கொடுக்க போறேன். அதுல நீங்க, லேடி முத்தையா, உங்க சன் எல்லாரும் கலந்துக்கணும். ஓகே இல்ல லேடி முத்தையா? நீங்க ஏன் கலங்கலன்னு பேசாம சைலண்டா இருக்கீங்க? அது பட்டிக்காட்டு பொண்ணுங்க, அவ்வளவா விவரம் ஒண்ணு தெரியாது. இன்னைக்கு விருந்துல நீங்க தான் சீஃப் கெஸ்ட். கும்பிட கூடாது, ஜஸ்ட் தேங்க்ஸ் சொன்னா போறோம். தேங்க்ஸ் செக்ரட்டரி. இவங்க தங்கறதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்து கொடுத்துருங்க. நைட் டின்னருக்கு வரதுக்கு காருக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. தென் மிஸ்டர் முத்தையா, ஷல் ஐ டேக் லீவ் ஆஃப் யூ? லேடி முத்தையா, பை. நீ என்ன அப்படி இருக்க? அரைமணிக்கு புறப்பட வேண்டாம், போய் ஜிலி ஜிலின்னு வேற படம் மாத்திட்டு வா. நான் அங்க என்ன வரலீங்க? என்ன பார்த்த அந்த இளையராணி சும்மா போடி வாடின்னு சொல்றாங்க. ஓடி வாடின்னு எப்ப சொன்னா? அடி அதுவா? நாட்டா நாட்டா, போடி வாடின்னு சொல்லல, லேடி லேடி முத்தையான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா நீ லேடி, நான் லேடன். ஏன் தொட தொடன்னு பேசிட்டு நிக்கிற? அரண்மனையில எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, புறப்படு. எனக்கு அரண்மனை உங்க காலடி தாங்க. பட்டிக்காட்டலமா பேசாத, நாம அங்க போகலன்னா பெரிய இடத்த மதிக்கலன்னு நினைச்சுக்குவாங்க. நம்ம விட பெரிய இடத்துல நாம பழகவே கூடாதுங்க. ஆறும் அரண்மனையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓரத்துல எந்த மரம் நின்னாலும் வெள்ளத்துல விழுந்துடும். என்ன பண்றது, நம்மளையும் பெரிய மனுஷன் ஆக்கிட்டாங்களே, போய் தானே தீரணும். போங்கத்தான், பகைக்கே அஞ்சாத நீங்க பட்டத்துக்கும் பாராட்டுக்கும் இப்ப அடிமை ஆயிட்டீங்க. சரி, உங்க ஆசையை கெடுப்பானே, இதோ புறப்படுறேன். வேலு, என்னடா அப்படி பாக்குற? அங்க வரது எங்க அண்ணன்டா, என் கூட பிறந்த பெரியப்பா. பெரியப்பா மகன். ஆமா, ஊர்ல எந்த பெரிய மனுஷனை பார்த்தாலும் உனக்கு சொந்த பந்தம் சொல்றதே பழக்கமா போச்சு. உண்மையாவே எங்க அண்ணன் தான்டா, நீ வேணும் தான் பாரு. அண்ணே, முத்தையா அண்ணே. ஹலோ மிஸ்டர் முத்தையா, ஹலோ. உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். கம் ஆன் லேடி முத்தையா, வாங்க கம் ஆன். இவங்கெல்லாம் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். அரண்மனையில எந்த விழா நடந்தாலும் மகாராஜா முன்னாடி வீர விளையாட்டுகள்லாம் செய்து காட்டுவாங்க. இவர் தான் மிஸ்டர் முத்தையா. ஹலோ, கிளாட் டு மீட் யூ. இவங்க லேடி முத்தையா. கம் ஆன் கம் ஆன் வாங்க. வெல்கம் மிஸ்டர் முத்தையா. ஹலோ அத்தா, நீங்க எப்படி வந்துருங்க? நான் அப்படி. மிஸ் முத்தையா, உங்க மிஸ்ஸஸ் என்ன கேக்குறாங்க? ஒண்ணும் இல்லைங்க மகாராஜா,
விருந்து இங்கதான் நடக்க போதான்னு கேக்குறான். வேலு, நீயா உனக்கு ஏட்டா இந்த தலைவிதி? எடுபடி வேலையா செய்ற? கம் ஆன், ஹேவ் இட் மேடம், ஹேவ் இட். அத்தா, நாம தங்கி இருக்கிற ஜாகைக்கு நான் புறப்படுறேன். நீங்க இருந்து சாப்பிட்டு வாங்க. மரியாதை குறைவா நினைக்க போறாங்க, இருந்து சாப்பிட்டு போலாம். நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி நான் புறப்படுறேன். நீ தனியா எப்படி போவேன்? பையனையும் கூட்டிட்டு போறேன். மாணிக்கம், வா புறப்படலாம். மறுமுறை காணவே
பல நிகழ்ச்சிகள்
நம்ம ரெண்டு பேரும் கலந்து போறோம். போட்டி பந்தயம் எல்லாம் இருக்கு. புறப்படுங்க. கம் ஆன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் புருஷன் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டான், அதுலேருந்து மீறவே மாட்டான். பெரிய இடம், மருத்துவ பேசுற இடம், தப்பா நடப்பாங்கன்னு பயமா இருக்கு. நீ ஒண்ணு நினைக்காத, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ராணி, இப்ப இங்க என்ன நடக்க போகுதுங்க? நீச்சல் போட்டி. ஒருவேளை கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தப்ப கூட ஒன்னாதான் சாப்பிட்டேன். இன்னைக்கு மட்டும் அவர் இல்லாம நான் சாப்பிட முடியுமா? இத முதல்லயே சொல்லிருக்க கூடாது. இதோ இப்பவே போய் அப்பா கூட்டிட்டு வரேன். மாணிக்கம், பாதியில எழுந்திரிச்சு போறிய, சாப்பிட்டு போப்பா. வேண்டாமா, நீங்க பட்டினி எடுக்கும் போது எனக்கு மட்டும் பசி எடுக்குமா? எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஐயா, எங்க போறீங்க? எங்க அப்பாவை கூட்டிட்டு வர போறேன். உள்ள போகணும்னா உத்தரவு வேணையா? அப்படியா? ஆமாங்க, அனுமதி இல்லாம அரண்மனைக்கு உள்ள விட எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சரி. ஐயா, எங்க வந்து போறீங்க? எங்க அப்பாவை பார்க்க வந்தேன், உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீங்க உள்ள போனாலும் உங்க அப்பாவை பார்க்க முடியாதே. நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்தை சொல்றது? உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்க அப்பா நடத்தையே சரியில்லை. இந்த அரண்மனைக்கு வந்த பிறகு ஆளே மாறி போயிட்டாரு. இளையராணி கூட சேர்ந்துகிட்டு கண்டபடி சுத்துறாரு. பழக்க வழக்கம்லாம் ரொம்ப மோசமா போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த போட்டோவை பாருங்க, அப்புறம் நான் எதுவுமே பேச வேண்டியதில்ல. நீ சொன்னபடியே செய்துட்டேன். போட்டாவை பார்த்ததும் பையன் வந்துட்டான். நான் எவ்வளவோ நாடகத்தை நடிச்சிருக்கிறேன், ஆனா நீ என்ன விட பெரிய நடிகண்டா. என்ன இருந்தாலும் பழைய நடிகை இல்லையா? ஒழுங்கா நடந்தது இல்ல. அதே மாதிரி இனிமே உனக்கு என்னென்ன நடக்குது பாரு. அப்பா அரண்மனையில் இல்ல, எங்க வெளியில போயிருக்காங்களா? சீக்கிரம் வந்துருவாரு. அவர் வர்றப்ப வரட்டும், நீ வந்து சாப்பிடு. வேண்டாமா, எனக்கும் பசிக்கல. என்னப்பா, என் வியாதி உனக்கும் வந்துருச்சு. தாய போலதானம்மா பிள்ளை. நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அத போலத்தானே நான் இருக்கேன். நீ பசி தாங்க மாட்டேப்பா, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துரு. வேண்டாமா. மணிக்கம், நீ ஒரு மாதிரியா இருக்க. ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். பெத்தவளுக்கு தானேப்பா தெரியும் பிள்ளையினுடைய அருமை. உன் முகம் செழிப்பு இல்லாம இருக்கு. நீங்க உற்சாகம் இல்லாம இருக்கீங்க, அதனால உங்க கண்ணுக்கு ஏன் முகம் அப்படி தெரியுது? அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு நாள் இருக்குது இல்ல, நாம போய்தானே ஆக வேண்டியதெல்லாம் கவனிக்கணும். அதனால அப்பா வந்தோடன விஷயத்த சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு நாம ஊருக்கு போலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் நினைக்கிறத நீ சொல்ற. நாம ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தான் நினைக்கிறோம், ஆனா சொல்லாம இருக்கிறோம். அப்பா வந்ததும் திருவிழாவை ஞாபகப்படுத்தி உடனே ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு. வெளி உலக அனுபவம் கிடையாதுங்க. நீங்க வந்தோட உங்களை வரவேற்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. I don't mind. அத பத்தி எல்லாம் நான் நினைக்கிறதே இல்லை. என்னது அப்பா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு நாள் இருக்குது, நம்ம போய்த்தானே எல்லா வேலைகளையும் கவனிக்கணும். புறப்படுங்க, இன்னைக்கே ஊருக்கு போலான்னு நினைக்கிறேன். இல்லைக்கேவா, மை குட்னஸ், உங்க அப்பாவுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. பல நிகழ்ச்சிகளுக்கு இவரை கூட்டிட்டு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் வாக்கு கொடுத்துட்டேன்.
மிஸ்டர் முத்தையா, நீங்க ரெண்டு ஒரு நாள் பொறுத்து போகலாமே. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னு யோசிக்கிறீங்களே, நான் ரெண்டு மூணு நாள் பொறுத்தே போறான். பரவாயில்ல, நான் இங்க போய் என்ன பண்ண போறேன்? அம்மா அப்பா இருந்தே வரட்டும், நாம ஊருக்கு புறப்படலாம். உங்க அப்பா சொல்லட்டும். அதான் உன் மகன் சொல்லிட்டானே. எங்களை போக சொல்றீங்களா? போயிட்டு வரோம். நீங்க வரலீங்களா? நான் திருவிழா அன்னைக்கு வந்து சேரேன். எங்களை மட்டும் போக சொல்றீங்களா? அதான் சொன்ன, போயிட்டு வாங்க. அப்போ நாங்க புறப்படவா? உங்க குடும்ப பிரச்சனை ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு, அவங்க ஊருக்கு புறப்பட்டோம், நாம அரண்மனைக்கு போறோம். வாங்க. நான் போயிட்டு வரேன். ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, அப்பா திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாரு. நானும் அதே தான்ப்பா உனக்கு சொல்லதான் நினைச்சேன். இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ரொம்ப டயர்டா இல்ல? யாரு எனக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சின்ன பிள்ளையில இருந்தே விளையாட்டு வேடிக்கைன்னா எனக்கு பொழுது போறதே தெரியாது. நானும் அப்படித்தான், போட்டி பந்தயம்னா இந்த உலகத்தையே மறந்துடுவேன். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அடுத்த நிகழ்ச்சி பொறுப்போம். சினிமா படம் நாம பார்க்க போறோம், நீங்க பாருங்களேன். இதோ பாருங்க, பள்ளிக்கூடத்தோட
சௌபாகியவதி மரகதத்திற்கு உன் நன்மையை நாடுபவன் வரைந்த கடிதம். உன் கணவன் இங்கே மருதூர் இளையராணியுடன் ஊரெல்லாம் சுற்றி கொண்டு சதா சர்வகாலமும் குடித்து கும்மாளம் போடுகிறான். இதை பார்த்து சமஸ்தானமே சிரிப்பாய் சிரிக்கிறது. இனி உன் கணவன் உன்னோடு வந்து வாழ்வான் என்று கனவு காண வேண்டாம். இங்கனம் உண்மை விளம்பி. அம்மா, அது என்ன லெட்டர்? எதுக்காக அதை பார்த்துட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஒண்ணுமில்லையா? நீங்க கண்கிறங்கிற அளவுக்கு கடிதத்துல செய்தி ஒண்ணு இருக்கும் போது அதை நான் மட்டும் எப்படியம்மா தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? மாணிக்கம், சுருக்கமா சொல்றேன். மருதூர் சமஸ்தானத்துக்கு நம்ம போயிட்டு வந்ததுல இருந்து என் மனசே சரியில்லைப்பா. அம்மா, எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் நினைச்சேன். ஆனா இனியும் மூடி மறைக்கிறதுல அர்த்தமே இல்லை. இந்த போட்டோவை பாருங்க. மரகதா, ஏமா அழுதுகிட்டு இருக்கியா? இல்லம்மா, நான் அழுவலையே. ஏமா, ஊர்ல திருவிழாவுக்கு நாள் நெருங்குது, இன்னும் மருமக பிள்ளைய காணுமே. வந்துட்டு வரம்மா, வந்துட்டு வர. நாளைக்கு ஒரு பெரிய திருவிழா, அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். நான் தான் முன்னால நின்று அந்த திருவிழாவை நடத்தணும். நீங்க உத்தரவு கொடுத்தா இன்னைக்கு ரயிலுக்கே நான் ஊருக்கு புறப்படுவேன். ஓ, வில்லேஜ் ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டா இருக்கும்ல? ஆமாங்க, நிறைய கிரவுட் எல்லாம் வருமா? அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்கள் எல்லாம் நாளைக்கு எங்க ஊர்ல தாங்க இருப்பாங்க. வெரி குட். அந்த மாதிரி திருவிழாவை எல்லாம் பாக்குறது எனக்கு ரொம்ப ஆசை. அதுல சோ கம் வித் யூ, நானும் வரேன். நாம ரெண்டு பேரும் கார்லயே போகலாம். அப்படி நீங்க வந்தீங்கன்னா அதை விட எங்களுக்கு பெருமை வர என்னங்க? தேங்க் யூ மிஸ்டர் முத்தையா, தேங்க் யூ. அப்ப இந்த வண்டிக்கு வரலையா? வந்த ரெண்டு வண்டியிலயே நல்லா தேடி பாத்துட்டாங்க. ஐயா வரலைங்க. மரகதம் எப்படியும் வந்துடுவாரம்மா. வருஷ வருஷம் அவரே இருந்து நடத்துற திருவிழான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஊர் ஜனங்க எல்லாம் காத்துட்டு இருப்பா. குறிப்பிட்ட நேரத்துல சுவாமி புறப்பாட்டு ஆரம்பிக்கலன்னா நல்லா இருக்காது. என்ன கோயில் காரியம் பாருங்க. அதனால தம்பி வந்து ஆரம்பிச்சு வைக்கட்டும், அப்புறமா அவன் வந்து கலந்துக்கலாம். அதுவும் சரிதாம்மா, மாணிக்கு தனிச்சு ஆரம்பிக்க சொல்லிடலாம். மாணிக்கம், நீ போயிட்டு வாப்பா. நான் மட்டுமா? நீங்களும் வாங்கம்மா. மரகதம், நீயும் போயிட்டு வாமா. வராம இருந்தார் பத்தி நல்ல சமயத்துல வந்து சேர்ந்துட்டேன். வருஷா வருஷம் நீங்க இருந்து நடத்துற உற்சவம் இந்த தடவை நீங்க கலக்காம நடக்கிறது என்ன நினைச்சுட்டு இருந்தோம். அம்பாலே உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டா. இவங்கதான் மருதூர் மகாராஜாவோட தங்க இளையராணி. வாங்க வாங்க வாங்க, இந்த வருஷம் நீங்களும் கலந்துக்கொண்டு அம்பாவுடைய கட்டளை போல் இருக்கு. மரகதா, நீ மாணிக்க முன்னால போய் சாமி நம்ம தெருவுக்கு வரத்துக்குள்ள பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி வைங்க. நானும் ராணி அப்புறம் வரோம். ஏன் நிக்கிறீங்க, புறப்படுங்க. இளையராணி, எங்க ஊர் தெய்வம் ரொம்ப சக்தி உள்ளதுங்க, நல்லா கும்பிட்டுங்க. மிஸ்டர் முத்தையா, may I take a photograph of this idol? எப்படிங்க? அம்பாள போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ, என்னையா? ஆஹா, பேச எடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்.
புறப்பாடு ஆரம்பிக்கலாமோ? புறப்படுங்க புறப்படுங்க புறப்படுங்க. உன் கையால இளையராணி கழுத்துல போடு. போடு. அப்போ புறப்படலாமோ? நீங்க புறப்படுங்க, நான் அப்புறம் வரேன். நீங்க உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. உங்க குடும்பத்தாரோட பேசிட்டு இருக்க. நான் அப்படியே உங்க ஊரை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு டிராவல்ஸ் பங்களாவில் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறமா உங்களை மீட் தடுத்தே நிக்காது நீங்க. நான் கூப்பிட்டு தானே வரப்போறீங்க, அதுக்காக வரல. வேற என்ன, உங்க அம்மா சார்பா வாதாட வந்தியா? வாதாடினாலும் இப்ப நீங்க இருக்க நிலையில நியாயம் கிடைக்க போறதில்ல. அப்புறம் எனக்கு வந்து இதுல உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன கையெழுத்து? நான் மேஜர் ஆயிட்டன்ல, இது விடுதலை பத்திரம், இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. இனிமே என் சொத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான பாத்தியதையும் இல்ல. அதை எங்கிட்டயே ஒப்படைச்சிட்டீங்கிறதுக்காகத்தான் இது. பெத்த அப்பங்கிட்டே விடுதலை பத்திரம் எழுதி வாங்க வந்திருக்கியா? ஆமா, நல்ல யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். படா பைத்தியக்காரன், பைத்தியக்காரன்.
சொத்துக்கு சொத்துக்கு உங்க அப்ப என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாதா? மாட்டையா எங்களை கையெழுத்து போட்டு எத்தனை கையெழுத்து போட்டு சொல், எத்தனை கையெழுத்து போட்டு? விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்க வந்துட்டான். ஏ மாணிக்கம், உன் பாட்டை உன் மேல உயிர் எழுதி வச்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் உன் சொத்துல காலா காசு நான் தொட்டது கிடையாதா? முதுகுல மூட்டை சுமக்கிற மாதிரி இவ்வளவு நாளா சுமந்துக்கிட்டு கிடந்தேன். ஒரு தொழில நீ, ஒரு தொழில உன் சொத்து, இப்ப ரெண்டு பாலமும் எனக்கு இறங்கி போச்சு. சொத்தை எழுதி வாங்கினா போதுமா? அது இஷ்டப்படி எடுத்து அனுபவிக்க வேண்டாம். எடுத்துட்டு போய் அனுபவிச்சு போடா. சொத்தை எங்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டேன்? இவன் சொத்தை எடுத்து நான் உன் வயசு என்னது? இத பாருங்க, சாவி குத்தையை வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு சல்லி காத்து கூட கையால தொட முடியாது. அம்மா என்னடா சொன்னேன்? விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டியா? யார் சொல்லி கொடுத்த யோசனை? என்னைக்கடா உன் சொத்துக்கு உடம்புக்கு உங்க அப்பா ஆசைப்பட்டிருக்காரு? நல்லா இருந்த காலத்திலே சரி, கெட்டு போன காலத்திலே சரி, உங்க அப்பா தன்னையே நம்பி வாழ்ந்தவரடா. உன்னுடைய சொத்துல காலடா காசு கூட அவர் கையால தொட்டது கிடையாது. அவர்கிட்ட போய் விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்ட என்ன தைரியடா உனக்கு? எதுக்கா அப்படி செஞ்சேன்? அம்மா உங்க நன்மைக்காகத்தான் செஞ்சேன். அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போக கூடாதுங்கிற நோக்கத்துலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கவே மாட்டோம்மா. ஏண்டா மாணிக்கா, நீ படிச்சவன் தானே, உனக்கு அறிவில்ல? தகப்பங்கிட்ட மகன் விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கறது தப்புன்னு உனக்கு தெரியாது? என்னடா படிச்ச, என்னத்த படிச்ச? வாஸ்தவம் தாம்மா, அவசரப்பட்டுட்டேன். நீங்க அழுதழுது சங்கடப்படுறத பார்த்து தாங்க முடியாம ஆத்திரத்துல பெரிய தப்புதான் பண்ணி. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? அடுத்த வீட்டு மருமகளா வாழ்ந்தப்போ கிடைச்ச நிம்மதி எனக்கு சொந்த வீட்டுல கிடைக்கலையே. கெட்டின புருஷன் தான் கண்கலங்க வைக்கிறான். பெத்த மகனும் என்ன வேதனைப்படுத்துறியே அப்பா. இந்த மாளிகைக்கு வந்த நாள் நடந்து என் மனசுக்கு நிம்மதியே இல்லை. அந்த மண் குடிச்ச வாழ்க்கையே தேவலா போல இருக்கு. மண் குடிச்ச வாழ்க்கையே தேவலா போல இருக்கு. அவன் என்கிட்ட பத்திரம் எழுதி வாங்கினதை பத்தி கூட நான் கவலைப்படல. அவன் சொத்து சுகத்துல நான் என்னைக்குமே ஆசை வச்சது கிடையாது. ஆனா அவனுக்கு இவ்வளவு தைரியம் யாரு கொடுத்தான்னு தான் எனக்கு தெரியல. உங்க மனைவிதான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ ராணி, என் மனைவியை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு காலம் அந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். இந்த பையன் என்கிட்ட எழுதி வாங்க வர்றது அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா தற்கொலை பண்ணிக்க கூட தயங்க மாட்டான். ராணி, என் மனைவி காசு பணத்து மேல ஆசைப்பட்டான். பெரிய பண்ணையா இருக்கு, மகளா பிறந்து என்ன கட்டிக்கிட்டு இருப்பாளா? இன்னொரு தடவை மறந்து கூட என் மனைவி பத்தி அப்படி எல்லாம் சொல்லுங்க. I'm so sorry Mr. முத்தையா, என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அதை நீங்க தவற எடுத்துக்காதீங்க. என்னமோ ராணி, என் ஊருக்கு வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியே கிடையாது, கொஞ்சம் கூட நிம்மதியே கிடையாது. மனசை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நீங்க எல்லாம் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். லைஃப்ல கவலையே இருக்க கூடாது. கம் ஆன், என்னோட புறப்படுங்க, இப்போ ஊருக்கு போலாம். ஆமா ராணி, இனிமே எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? பையன்கிட்ட சொத்த ஒப்படைச்சாச்சு, அவனை கவனிச்சுக்க அவங்க அம்மா இருக்கா. ஏ வேலை முடிஞ்சது. அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல, புறப்பட வேண்டியதானே. புறப்பட வேண்டியதா? என்ன யோசனை? ஒண்ணும் இல்லையே. கம் ஆன். என்னம்மா இங்க இங்க வந்தீங்க? ஐயா இல்லையா? இல்லைங்களே, இப்பதான் இளையராணி கூட கார்ல புறப்பட்டு போறாரு.
எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன் முத்தையன். அந்த மரட்டு காளையை நான் அடக்கிறேன்னு புறப்படணும். அதுக்கு எப்படி எப்படி பேசணுமோ அப்படி எப்படி பேசி ஏற்பாடு பண்ணிடு. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். என்ன முழிக்க வா. வணக்கம் இளையராணி. இவர் பாம்பே ஷோ முதலாளி. இவங்க தான் இளையராணி, மகாராஜாவுடைய சகோதரி. Glad to meet you. Glad to meet you. Take a seat. என்ன சமாச்சாரம்? நம்ம ஊர்ல இவங்க ஷோ நடத்துறதுக்காக கேம்ப் போட்டிருக்காங்க. முதமுத திறப்பு விழாவை நீங்க தான் வந்து செய்து வைக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாங்க. ஓ, அப்படியே செய்துட்டா போகுது. I am greatly honored. Thanks a lot. திறப்பு விழாவில் கலந்துக்கிறதோட கடைசி வரல இருந்து ஷோவை பார்த்துட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். ஓ, பார்க்கலாமே. ஓ, ஐ எம் சாரி, உங்களை அறிமுகப்படுத்தலையே. இவர் மிஸ்டர் முத்தையா, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், வீர விளையாட்டுகள்ல பெரிய எக்ஸ்பர்ட். Glad to meet you. ராணி, நான் பெருமைக்கு சொல்லல. உங்க அனுபவத்துல நீங்க எவ்வளவோ ஷோவில் எத்தனையோ ஐட்டம் பார்த்துருப்பீங்க. ஆனா எங்க ஷோல இருக்கிற மாதிரி ஐட்டம் நீங்க பார்த்துருக்க முடியாதுன்னு நான் சேலஞ்ச் கூட பண்றேன். எஸ், எல்லாம் நியூ ஐட்டம், பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட். ஐ சி, அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கா? எங்க கிட்ட இருக்கிற மாதிரி மிருகங்கள் வேற யாருக்கிட்டயுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க கிட்ட வீரமுள்ள ஒரு முரட்டு காளை இருக்கு. அந்த ஒரு மிருகத்தை எழுத்து நிற்கவே இதுவரையிலும் யாராலையும் முடியல. அப்படியா? ஃபேக்ட். பல பேர் சவால் விட்டுட்டு வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் கையை உடைச்சிட்டு காலை உடைச்சிட்டு போனதா மிச்சம். அத இது வரைக்கும் ஒருத்தராலையும் அடக்கவும் முடியல, இனிமே யாராலையும் அடக்கவும் முடியாது. அப்படி முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன மிஸ்டர் முத்தையா? இருக்கலாம், ஆனா எங்க காளை அடக்க ஒரு வல்லவனும் கிடையாது. என்ன சொன்னீங்க? எங்க முரட்டு காளை அடக்க யாராலும் முடியாதுன்னு சொல்றேன். அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க. மனுஷன் மனசு வச்சுட்டான்னா அவனால முடியாத காரியமே கிடையாது. அதை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். யூ ஆர் கரெக்ட். முத்தையாவை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. இவர் ஒரு சந்தர்ப்பத்துல யானையவே அடக்கினவர். யானை அடக்கலாம் ராணி, ஆனா எங்க காலை அடக்கவே முடியாது. என்ன உங்க காலை பொருளாத காலை விட்டு மாறி அடக்கி காமிக்கிறேன். சார், அவசரப்பட்டு முடிவு கட்டிடாதீங்க. யோ, முத்தைய ஒரு காரியத்துல இறங்க மாட்டான். துணிஞ்சிட்டான்னா முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டான். மிஸ்டர் முத்தையா, நான் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த பந்தயத்துல நீங்க கலந்துக்கிறத பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க காலை பாஞ்சு கை காலுக்கு ஊன ஏற்பட்டாலோ அல்லது உசுருக்கு ஆபத்து ஏற்பட்டாலோ நாங்க பொறுப்பாளியா இருக்க மாட்டோம். வளர்த்த கடாவே மாரல பாஞ்சிட்டுது, அதை விடவா உங்க காலை பாஞ்சிட போகுது. அம்மா, இந்த பேப்பர் பாத்தீங்களா? அப்பாவுடைய செய்கை ஒவ்வொன்றும் மேலும் மேலும் எனக்கு வேதனை உண்டாக்குது. பாம்பே ஷோவில ஒரு பெரிய முரட்டு காலை அடக்க போறாங்களா? எனக்கு இன்னும் அதை படிச்சதுல இருந்து ஒரே பயமாவும் திகிலாவும் இருக்கு. இது பாருங்க. இந்த விஷத்த சாயத்துல கலந்து மாட்டு கும்பல தடைவினத்துக்கு அப்புறம் மாடு ஒரு முறை முத்தையனை குத்தினா போறோம். அவ்வளவுதான் முத்தையன். இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா ஆபத்தாச்சுடா. அடாபுடான்னு பேசாத. சரி, எப்படி வெளியில தெரியும்? உனக்கும் மாட்டுக்கும் தெரியும். அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாதானே நாம பயப்பட்டோம். இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்குதா? கொட்டு விஷத்தை கொட்டு. பயப்படாத, தைரியமா இரு. நான் இருக்க மாதிரி தைரியமா இருக்க மாதிரி. அப்படி பாக்காதரா, நம்ம ரெண்டு பேரும் முழிக்கிற முழிய பார்த்தாலே மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடும். மாட்டு கும்பல இந்த சாயத்தை தடவுங்கடா. சாயத்துல ஒண்ணு இல்ல, தடவுங்க. நிஜமாவே ஒண்ணு இல்ல, தடவுங்கடா. தங்கச்சி, நான் என்ன சொல்ல, முத்தையனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. என்ன சொல்றீங்க? அரண்மனை சகவாசம் இவ்வளவு தூரத்துக்கு கொழுந்து விட்டுடுச்சு. முத்தையன் அடக்க போற காளையனுடைய கொம்புல விஷத்தை தடவி அவனை கொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தங்கச்சி, மணிக்கா, மணிக்கா, மணிக்கா. எங்களை விட்டு பிரிஞ்ச நாள்ல இருந்து உங்க மகனும் எங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிட்டே தான் இருக்காரு. அரண்மனை சகவாசம் இப்ப என் மஞ்சள் குங்குமத்துக்கே ஆபத்தை உண்டாக்குற அளவுக்கு கொண்டாந்து விட்டுடுச்சு. அதை சொல்றதுக்காக தான் இங்க ஓடி வந்தேன். கொம்புல விஷத்து தடவி ஒரு முரட்டு காளையை விட்டு அவரை கொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது புரியாம அவரும் அதை அடக்கலைன்னு சபதம் பண்ணிருக்காராம். அத்தை, கடைசியா நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், காளை அடக்கிற சக்தி எனக்கு கொடுங்க. அதை எதிர்த்து நிக்கிற துணிச்சல் எனக்கு கொடுங்க. அத்தே, ஒண்ணே அந்த காளை அடக்கிற வலிமை எனக்கு கொடுங்க. இல்ல, அவர் கண் முன்னாலேயே மஞ்சள் குங்குமத்தோட இந்த உலகத்தை விட்டே போற பாக்கியத்தை அவர் எனக்கு கொடுங்க. அம்மா, நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்க வரைக்கும் உங்க மஞ்சள் குங்குமத்துக்கு ஆபத்து வராது, வரவும் கூடாது. தாய் தகப்பனை காப்பாத்துறதுக்காக தான் பிள்ளைங்க பிறக்கிறோம். எனக்கு உத்தரவு கொடுங்க. உங்க வாயார என்ன வாழ்த்தி எழுப்புங்க, நான் புறப்படுறேன். அம்மா, நான் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை போக விடவே மாட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க.
மாணிக்கம். புறப்படு மாணிக்கம், புறப்படு. முதல்ல நீ அந்த காளை அடக்கு. உன்னால முடியலன்னா நான் வரேன். நம்ம ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காளை உங்க அப்பாவை தொடச்சும். பெரியோர்களே, தாய்மார்களே, எங்க ஷோவில் இருக்கிற முரட்டு காளைய வீரனூர் முத்தையா அவர்கள் அடக்கிறதாக சபதம் கூறி இப்ப உங்க முன்னாடி போராட்டத்தை துவக்க போறாரு. என்ன சமாச்சாரம் கிடையாடி?
என் உயிரையும் பொருட்படுத்தாம மகாராஜாவை காப்பாத்தலாம் பாருங்க. அதுக்காக மாட்டு கும்பல வேஷத்தை தழுவி அந்த கொல்லத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்களே, ரொம்ப சந்தோஷம் இளையராணி, ரொம்ப சந்தோஷம். மாட்டு கும்பல விஷமா? முத்தையா என்ன மன்னிச்சிடுங்க, இளையராணிக்கு இந்த பத்தில ஒண்ணுமே தெரியாது. நான் கூட இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இந்த வேலு பையனா, வேலு எழுதி வாங்கியிருந்தாலும் அவன் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் என்கிட்ட இருந்து யாரும் விடுதலை பத்திரம் எழுதி வாங்க முடியாது. உங்களுக்கா அந்த மாதிரி எல்லாம் உங்க மனசுல இருக்கிறது உண்மையா இருந்தா? திருவிழாவுக்கு வந்த நீங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம உடனே இங்க புறப்பட்டு வருவீங்களா? உண்மையா எங்க மேல உங்களுக்கு அன்பு இருந்தா இப்படி எல்லாம் நடப்பீங்களா? என்ன நடந்த, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னும் என்னப்பா சொல்லணும், இளையராணி கூட சேர்ந்துகிட்டு நீங்க ஆடுற நாடகம் போதாது? அப்பா அம்மா வீட்டுல போட்டோ கடுதாச்சு எல்லாத்தையும் பாருங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு நான் சொல்லாமே தெரிஞ்சுங்க. குடுங்கம்மா. இளையராணி சரியா இத பாருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேலு பையன். முதல்ல இவனை என்னன்னு கேளு. நீயா? என்ன மன்னிச்சு, ராணி அம்மாவுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. மாட்டு கும்பல விஷத்தை தடவை சொன்னது நான் தான். இந்த போட்டோ கடுதாசி எல்லாமே என் ஏற்பாடு தான். இனிமே இந்த மாதிரி தவறுகளை நான் செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சு, எப்பவுமே உன் கூட இருந்து நீ சொல்றபடி எல்லாம் நான் கேட்டு நடக்கிறேன். அங்கத்தை எடுத்துக்கிட்டுமா? இளையராணி பாத்தீங்களா, என் மனைவியும் மகனுமே என் மேல சந்தேகப்படுற நிலைமைக்கு வந்தாச்சு. நான் என்ன செய்வேன்? நீங்க அப்படி எல்லாம் கலங்க கூடாது. உங்க மனைவிக்கு நான் விவரமா சொல்றேன். அம்மா நீங்க ஒரு காலம் மிஸ்டர் முத்தையாவ பத்தி தவறா நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை கணவன் அடையிறதுக்கு நீங்க ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும். இத பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து சந்தேகங்களை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இளையராணி சொல்றது புரிஞ்சுது. நடந்தது மறந்துடும் ராணி. சின்ன வயசுல நான் விளையாட்டு பிள்ளையாவே இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுப்பு வந்தது. இடையில மறுபடியும் விளையாட்டு பிள்ளையா மாறினேன். அதனாலதான் இந்த கஷ்டம் எல்லாம் வந்தது. எனக்கு அரண்மனை வேணாம், ஆடம்பரம் வேணாம், சொந்த கிராமம் இருக்கு, விவசாயம் செய்ய நிலம் இருக்கு, கூட மாட வேலை செய்ய என்னுடைய மனைவியும் மகனும் இருக்காங்க. நான் என் ஊருக்கே போறேன். இன்னைக்கு எல்லாரும் என்னுடைய கெஸ்டா, அரண்மனையில தங்கிட்டு தான் போகணும். ஓகே? எஸ் ஓகே. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா. ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா,